Abhayam, the divine shelter of Yogi Ram Sarathmar Bhajan Mandir. அவர்களுக்கும் என்னுடைய முதல் நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு பகவானோடு ஏற்பட்ட அனுபவங்களையும் அவர்களிடமிருந்து பெற்ற ஆசிகளையும் அவரே என்னுள் இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும் என்று அவர் திருப்பாதங்களிலேயே பரிபூரண சரணாகதி செய்து ஆரம்பிக்கின்றேன். சுயபதியான பகவானுடைய அளப்பரிய கருணையினால சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, வேதங்கள்லாம் கோஷிக்குது, மகான்கள்லாம் சொல்றாங்க. இந்த கிடைப்பதற்குரிய மனித பிறவி ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றதுக்கேற்ப இந்த அரிதான மனித பிறவி பகவானால எனக்கு அருளப்பட்டது. சிவகாசி வந்து சொந்த ஊரா இருந்தா கூட அப்பா வந்து தொழில் நிமித்தம் சிவகாசி ஊரை விட்டு அகன்று தென்கோடியான திருமந்திர நகரம் எனப்படும் தூத்துக்குடி போய் அங்க எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடியதுதான் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே சந்தித்து அப்புறம் வந்து ஒரு வளமான வாழ்க்கை எப்படி கிட்டியது அப்படின்னு கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா அது குரு கிருபை, குரு அருள் இல்லாத வேற என்னவா இருக்க முடியும்? அது எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத குருவினுடைய கிருபையினால முதல்ல பார்ப்போம். எங்க பெரியப்பா அப்பாவுடைய மூத்த அண்ணா அழகப்ப நாடார் அவர்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்த நிலையில் எப்படி இந்த கஷ்டத்துலேருந்து வெளியேற 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 வழி தெரியலையே. ஏன்னா பெரிய குடும்பம், அப்பா குடும்பம் வந்து பெரிய குடும்பம், உழைப்பே தெய்வம்னு வாழ்ந்தவங்க, அப்பாவை இழந்த குடும்பம், தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் தியாகத்தினாலும் வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பம். அப்போ பெரியப்பா அப்படி நினைக்கிறதுல ஒன்றும் இல்லை, எப்படி வாழ்க்கை தரத்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து முன்னேற்றலாங்கிற ஒரு நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணம் வந்து பகவான்கிட்ட பக்தி இருந்தாலே ஒரு நல்ல வழி நமக்கு கண்டிப்பா கிடைச்சது. அப்போ திடீர்னு பள்ளிக்கூடத்துல சிவகாசியில இந்து நாடார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுல பள்ளிக்கூட வாத்தியார்களுடைய நினைப்பு பகவானுடைய அருள்னால அவங்களுக்குள்ள ஏற்பட்டு அந்த காலத்துல வாத்தியார்கள்லாம் சார்வாள்னு கூப்பிடுவாங்க, வெங்கட்ராமன் சார்வாள் அவர்களை வந்து பார்த்து குடும்ப நிலையெல்லாம் சொன்னோம்னா சார்வாள் வந்து எப்பயுமே மாணாக்கர்களுக்கு பள்ளிக்கூட படிப்பை மட்டும் கொடுக்க மாட்டாங்க, எப்பயுமே என்னெல்லாம் மகாத்மாக்கள் சொல்லுவாங்க, படிப்பு வேணும், பள்ளிக்கூட படிப்பு மட்டும் இருந்தா போதாது, வாழ்க்கையில நமக்கு ஆன்மீக அறிவும் புஸ்தக அறிவு மட்டும் போதாது, ஆன்மீக அறிவும் கொஞ்சமாவது இருந்தா தான் வாழ்க்கையில வந்து நம்ம அடுத்த படிக்கு போக முடியும் என்ற படிக்கு அதையே கொஞ்சம் மாணாக்களுக்கு ஊட்டி வளர்த்த ஒரு ஆசிரியர் வெங்கட்ராமன் சார்பாள். அவங்க உடனே சொன்னாங்க, அப்படியாப்பா குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டமா, நீ என்ன பண்ணு, பக்கத்தில் சிவகாசிக்கு பக்கத்தில் ராஜபாளையம், ராஜபாளையம் பக்கத்தில் போகிற வழியில் சங்கர கோயிலுக்கு முன்னால் கரிபலம் வந்த நல்லூர், கரிபலம் வந்த நல்லூர் அப்படிங்கிறதுல ஒரு இல்லற ஞானி இருக்காருப்பா, நீ வேணா அங்கே போய் அவரை தரிசிச்சுட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய உடனே சார்வாளுடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டு உடனே வந்து கரிபலம் வந்த நல்லூருங்கிற பேரே அவங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு தெம்பை கொடுத்ததுன்னு பெரியப்பா சொல்லுவாங்களாம். அங்கே போய் இல்லற ஞானி, இல்லற ஞானி அப்படின்னா அவங்க வந்து பெரிய ஒரு புதி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான்டிருந்து அருளை வந்து தனக்காக வாங்கி கொண்ட இல்லற ஞானி அவங்களுடைய வழிகாட்டுதல் படி பெரியப்பா நடந்து இப்படி இப்படி இருப்பா, இப்படி இப்படி செய்ய அப்படின்னு இல்லற ஞானி சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப நடந்தனால அவங்க அந்த இன்பத்தை எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்தை என்ன அப்படின்னா நம்ம மட்டும்
அனுபவிக்கிறதுங்கிறது வேற, அது எல்லாருக்கூடையும் பகிர்ந்து அந்த ஆனந்தத்தேன அருந்தி அதனுடைய இந்த ரசத்தை அறிகிறது அப்படிங்கிறது வேற. பெரிய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் சேர்த்து வாங்க 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 அங்கே போவோம், போய் அந்த ஞானியை தரிசிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் காலில் என்னைக்கு வந்து சாஷாங்கமாக விழுந்து பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சாங்களோ அன்னைக்கே முடிவு காலம் தொடங்கிடுச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, மகான்கள் வந்து வாழ்ந்துட்டு காலம் வந்து கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் காட்டி கொடுத்த வழி யுவயுகத்திற்கு நின்று நம்மை வழி நடத்துங்கிறது சத்தியம். பொன்னியா சுவாமிகள் வந்து சமாதி ஆயிட்டாங்க. இந்த நிலையில பொன்னியா சுவாமிகளை பற்றி அடங்கிய ஒரு புஸ்தக வெளியீட்டு விழா 11/11/1962 ஐப்பசி பௌர்ணமியில கரிவலம் வந்த நல்லூர்ல பொன்னியா சுவாமிகளுடைய மகன் பொன் பரமூர் ஐபிஎஸ் அவர்களுடைய ஏற்பாடுகளின்படி நடைபெற இருந்தது. பக்தர்கள் அங்கே கூடியிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஞானிக்காக ஏற்படுத்தப்பட்ட புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் எப்படின்னா, தபோவனத்தில் விழுப்புரம் திருவண்ணாமலை போகிற வழியில் திருக்கோவிலுக்கு பக்கத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஞானானந்த தபோவனத்தில் ஞானானந்தகிரி சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரிய மகான் ஆழ்ந்து அருளாசி செய்து வந்தார்கள். அவங்க வந்து கரிவலம் வந்த நல்லூருக்கு அந்த புஸ்தக வெளியீட்டிற்காக வந்திருந்தாங்க. அப்போ வந்திருந்த அப்போ சாமி வந்து என்னென்னா, துறவி சங்கர ஆதிசங்கர பரம்பரையில் வந்த கிரி பரம்பரையில் வந்த துறவி அனுஷ்டானம் மிக்கவர்கள். அவங்க அந்த புஸ்தகத்தை வெளியிட்டு ஐப்பசி பௌர்ணமி நன்னாளில் வெளியிட்டு பக்தர்கள் வந்திருக்கிற பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசி வழங்கி வழங்கி தன் கைப்பட அந்த புஸ்தகத்தை வழங்கி கொண்டிருந்தார்கள். சுவாமியினோட கர ஸ்பரிசம் பட்டு அந்த புஸ்தகத்தை வாங்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அப்பாவுக்கு கிடைச்சது. குரு ரட்சகர் ராஜமணி கையாக்கு கிடைச்சது. என்னைக்கு அந்த புஸ்தகம் கிடைச்சதோ, அதாவது ஒரு ஞானியோடைய கடாட்சம் மாத்திரம் போதும், அது நம்முடைய வாழ்க்கை பாதையை அப்படியே உள்டாக புரட்டி போடுறோம். அதுக்கு மேல நம்பிக்கை, Faith is greater than God, நம்ம பகவான் சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருந்துருச்சுன்னா உலகமே அசைச்சா கூட அவங்கள வந்து அந்த நல்வழிப்பாதையிலேருந்து அசைக்கவே முடியாது. அந்த புக்கை வாங்கின உடனே அந்த ஞானானந்த சுவாமிகளுடைய கடாட்சம் அண்ட் கரஸ்பரிசம் ரெண்டும் அப்பாவுக்கு கிடைச்சது. வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டுருச்சு. டி மேனியெல்லாம் மெய் சொல்லிட்டு போனார், இவர் யார் இவர் யார் இவர் யார் அப்படிங்கிற சம்சயம் வந்தோடனே அந்த கையில் இந்த புஸ்தகத்தை அப்படியே ஒரு நித்திய சொத்து அழியாத பொக்கிஷமாக வச்சுட்டு அதை போய் திறந்து பார்த்தா திறந்த உடனே உள்ள ஞானானந்த சுவாமிகளுடைய படம். அன்னைக்கே ஆட்கொண்டு விட்டார்கள், ஞானானந்த சுவாமியை ஆட்கொண்டு விட்டார்கள். அப்பா வந்து அடிமை ஆயிட்டாங்க. எதற்கும் ஒரு காலம் வர வேண்டும் இல்லையா, அது எதுக்கு அந்த காலம் கனிந்து வந்தாதான், அதுவும் குரு குரு அருள் குரு நாமம் குரு சேவை எல்லாம் எப்படி கிடைக்கணும், இப்படி எப்படி புண்ணியம் பண்ணிடலாம், தான் புண்ணியம் பண்ணியிருந்தா கிடைக்காது பாருங்க. அது கோடி 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 ஜென்மத்தில் புண்ணியம் சேர்ந்து மலை அத்தனப்பு குமிஞ்சி மண்டை மேலே இறங்கி நின்னாதான் ஒரு குருநாதருடைய தொடர்பு நமக்கு இந்த பிறவியில் நமக்கு கிட்டுங்கிற மாதிரி அப்பாக்கு கிட்டியது. அந்த காலம் கனியும் இல்லையா, அதை அப்படியே அந்த புஸ்தகத்தை பத்திரமாக வச்சுக்கிட்டாங்க. தினமும் அதை எங்கே போனாலும் வெளியில் எடுத்துப்போங்க, தினமும் திறந்து தரிசனம் மாத்திரம் பார்ப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1964 வீட்டுக்கு தலைமகன் பெரியப்பா அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா, உடம்பு நல்லா இல்லாமல் போயிடுச்சு. அப்புறமேட்டு போய் வேலூர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க. வேலூர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து பாருங்க, பெரியப்பாக்கு பக்கத்தில் தான் தபோவனருக்கு போய் சாமிகிட்ட எனக்காக வேண்டி வணங்கி ஆசி பெற்றுவாருங்கன்னு அப்பா நரன் மூணு பேர் பரமகுரு நெல்லையப்ப ராஜா அப்புறம் எங்கள் பெரிய பார்மசாமி நாடா எல்லாரையும் அனுப்ப தபோவனம் போயிட்டு சாமி அவங்க நடந்ததெல்லாம் விருத்தாந்தங்கள்லாம் கேட்டுட்டு சரி அவர் எல்லாம் வந்து தபோவன வேலூர்லேருந்து தூத்துக்குடிக்கு போகிறதுல இங்கே வந்து போகவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து செல்லவும் அப்படின்னு சொல்லி இதை போய் ஆசி வாங்கி பிரசாதம் வாங்கி எல்லாம் கொடுத்து பெரியப்பா சொன்னோன்னு பெரியப்பா என்ன சொல்லிட்டாங்க, இல்லை ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கு ஸோ ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாமி கிட்ட வரணும்.
ஒரு ஞானி சொன்னா அது வேற வாக்கு இல்லையா, தலையில அது வந்து எழுதிருந்தா தானே நடக்கும். போனாங்க, அப்படியே சாமியை பார்க்காம சித்தி ஆயிட்டாங்க. பெரியப்பா பார்த்து பயம் வந்துச்சு ரொம்ப. ஐயோ இங்கே வந்து போக, தரிசனம் முதல்ல கிடைச்சிருச்சு 1964 முதல் தரிசனம். இங்கே வந்து செல்லவும் சொன்னதை கேட்காதனால விழுந்ததெல்லாம் பார்த்துட்டு, யப்பா நமக்கு வந்து சாமியாரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்ம வாட்டில் நம்ம நிறைய வேலை இருக்குது, கடமை இருக்குது, அதை செய்துக்கிட்டே பெசாட்டில் போவோம் அப்படின்னு வாழ்க்கை பாதையை ஓடிக்கொண்டே இருக்குது. 1968 4 வருஷம் கழித்து பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு திகைத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஞானந்த சுவாமிகளுடைய ஞாபகம் வர, அப்பா உடனே தனியாக தபோவனத்துக்கு போக, சாமி தரிசனம் வந்து இருப்போம் 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 சொல்லி 3 நாள் கழித்து கிடைக்க, கேட்க விடாமே ஊருக்கு அனுப்ப, ஊருக்கு வந்து பார்த்தா எதற்காக ஞானந்த சுவாமிகளுடைய தரிசனத்துக்காக போயிருந்தாங்களோ அது அவ்வளவும் தரிசன மாத்திரத்திலேயே முடிஞ்சிருக்கிறத கண்டோன்னு அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் குடும்பத்தை கூட்டிகிட்டு போனாங்க. இதை கூட்டிகிட்டு போகிற காலகட்டத்தில் தான் ஞானந்த சுவாமிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1971 முதல்ல கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்து வலுக்கட்டாயமாக காருக்குள்ளே தூக்கி போட்டு, முதல்ல எங்கள் அம்மாவை தூக்கி போடணுமே, யாரோ சாமியாரா இவர் போயிட்டே இருக்காரா, இப்போ குடும்பத்தோட கூட்டிகிட்டு போகிறாரா, என்ன ஆப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பாதான். எங்களுக்கும் தபோனமா சாமியா குருவா ஆசிரமமா அதுன்னு என்னன்னே தெரியாது, ஆனால் பக்தி உண்டு. சத்சங்கம் ஓரளவுக்கு ஏற்று வீட்டில் நடக்கும், பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் வீட்டு பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருக்குது, அதுக்கெல்லாம் போவோம் வருவோம். வீட்டில் வந்து நல்ல தோப்புக்கரணம் போட்டு நல்லா கூட்டி போற்றிலாம் சொல்லுவோம் பிள்ளையாருக்கு, அந்த அளவு தான் உண்டு. தூக்கி போட்டு சாமிகிட்ட கொண்டு போய் போட்டாங்க. அது காலத்தில் காலையில் தப்போனோம்னா காலையில் 3 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஆசிரம வாழ்க்கை ஆசிரமமாகவே இருந்தது, ஒன்றும் முடியலை. அப்பா கண்ணில் தண்ணி வச்சு எழுப்பாங்க, தண்ணே மணிகளா 6 மணிக்கு தப்போன்கள் எல்லாம் முடிஞ்சிடுவோம், எந்திரிச்சு சாமியை தரிசனம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு வந்து அப்புறம் படுத்து தூங்குவோம் அப்படின்பாங்க. இப்படி அப்பாவுடைய வலுக்கட்டாயத்தினால தப்போன ஆசிரம வாழ்க்கை கிடச்சிது. கிடச்சா சோதனையாக சாமி எப்போ பார்த்தாலும் போனால் எல்லாரையும் வந்தால் 6 நாளில் அனுப்புவாங்க, வந்தவங்கள உடனே அனுப்புவாங்க, எல்லாம் நடந்தாங்க. எங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி நடந்ததே கிடையாது. போனால் 3 நாள், 10 நாள், 1 மாதம் பள்ளி படிப்பு என்னாருது, அதுக்கப்புறம் காலேஜில் படிக்க என்னாருது. ஆனால் எல்லா காலகட்டத்துலேயும் வந்து சபோனத்துலேருந்து சாமிகிட்ட உத்தரவு கஷ்டப்பட்டு வாங்கி வந்தோன்னே இனிமேல் தபோனவே போகக்கூடாதுப்பா அப்படின்னு. அப்புறம் அது ஆகர்ஷணம் தான், குரு கிருபை குரு அருள், போய் நிற்போம். திருப்பி இதே கதை, பள்ளிக்கூடத்தில் திட்டு காலேஜில் திட்டு, ஆனால் அப்பா மட்டும் சொல்லி கொடுத்துருவாங்க, கண்ணுகளா இந்த படிப்பு தான் நமக்கு வேணும், குருகுல வாழ்க்கை படிப்பு தான் வேணும், மற்றதெல்லாம் தானாக வரும். சாமி சின்ன சின்ன விபூதி பொட்டில் கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் சாமி இருக்கிறவர்களுக்குள்ளே சாமி பேட்ஜு டாலர்லாம் இருக்கும். பரீட்சைக்கு நம்ம ஏதோ படிக்காமல் போகக்கூடாது, படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, படி. படிச்சுட்டு போய் சாமியை நினச்சி அவர் நினச்சி நினச்சி உருகி 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 கொஸ்டின் பேப்பரை பார்த்து நோட்டு பேப்பரில் கை வைக்கிறதுனால சாமி நீங்கள் தான் எனக்கு பதில் எழுதணும் அப்படின்னா சொல்லு, நீ அவரை மறக்காமல் சொல்லு, அவரை சத்தியமாக உனக்கு பதில் எழுதுவார் மகன். அப்படி தான் எழுதி பள்ளிக்கூடத்தில் முடித்து காலேஜை முடித்து காலேஜ்லேயும் என்ன பெருமைக்குன்னு இல்லை, என்னவோ ஞானாந்தர் எழுதி கோல்டு மெடல் படிச்சுன்னா அது அது வந்து ரொம்ப சாமியோடைய நாமமாகினா சாமியோடைய பெருமை தான் அந்த அளவுக்கு கிடைச்சிது. அப்படி வலுக்கட்டாயமாக தபோவனம் போயிருந்த ஒரு காலகட்டத்தில் 1971 என்னடா ஞானானந்தகிரி சுவாமிகள் ஞானந்த தபோனில் ஆதி, அதான் பொன்னியா சுவாமிகள் ஆதி, சார்பார் முதல்ல பொன்னியா சுவாமிகள், அதுலேருந்து ஞானாந்தகிரி சுவாமிகள், ஞானாந்தகிரி சுவாமிகள் உடைய கருணையினாலும் எப்படி யோகிராம் சரத்குமார் குடும்பத்துக்கு கிடைச்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்களை வந்து வழி நடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நன்றியை நினைச்சா தான் பகவான் வந்து ஆசி கூடுவாங்க அருள்வாங்க. அப்போது 1971 நல்லா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன், ஞானந்த சுவாமிகளுடைய கண்காணிப்பு போயிட்டோம்னா அப்படி இருக்கும் அன்னதானம் அப்படின்னா தகவலத்தில் அந்த காலம் அப்படி நடக்கும். ஆனால் வீட்டில் ரசியாக ருசியாக ரசிச்சா ஸ்வீட்டும் இவ்வளவும் அதுவும் எதுவும் நல்லா தின்ன உடம்புக்கு சோறு மட்டும் நிறைய வைப்பாங்க, மற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நாங்கள் எங்கள் அம்மாவை பக்கத்துலேருந்து பிடுங்கிட்டே இருப்போம்,
சோறு வேண்டாம் குழம்பும் பொய்க்கிறது வேணும் அப்படின்னா அங்கே வந்து சமாளிச்சு எங்கள் அப்பா பார்த்தா குருடன் முடிப்பாங்க. ஆனால் நானும் இந்த சமையல் கருமையோடு ஒரு ரூம் தபோவனத்தில் இப்போ வந்து சாப்பாடு அறை இருக்கிறாரு, அந்த காலத்தில் குட்டி குட்டி ரூமாக இருக்கும். அந்த குட்டி ரூமில் எங்கள் குடும்பம் அதோடு ஒரு அடக்கடைஞ்ச ஒரு பிச்சைக்காரர் மாதிரி ஒரு உருவம். நாங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் நான் பக்கத்தில் அந்த ரூமில் இடுக்கிக்கிட்டு இலை போட்டிருக்காங்க, ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்க்குறதுக்கே. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, விசிறி ஒருத்தர் விசிறி கையில் வச்சுருக்காங்க, கொட்டா குச்சி வச்சுருக்காங்க, அந்த கூரிய பார்வையின் பார்க்கல நாங்கள் தான் உட்காந்துருக்கோம். பார்த்தா பயமாக இருக்கும், பார்த்து 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 கையை அப்படியே வச்சு தூக்கிட்டு விசிறியை வச்சுக்கிட்டு இறந்து விசிறி வளர்ந்து சாப்பிட்ணும் கொட்டாங்குச்சி அங்கே இருக்கும். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் எங்கள் அம்மா வைக்கிறதும் சாப்பிட்றது பண்ணுறவங்கெல்லாம் பார்த்துட்டு சாமி இலையை பார்த்தா அந்த அவர் உட்காந்துருந்த ஒரு இலையை பார்த்தா ஒன்றும் மிச்சம் கிடையாது. அப்படியே இலை போடத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாலும் எப்படி தொடச்சி போட்டு இருக்குமோ அப்படி இருக்கும் பார்த்து. இது என்னடா இப்படியா, இப்படி கூட உண்டா அப்படின்னு அதிசயமாக பார்த்துட்டு அப்பா போய் அப்புறம் எங்கள் கூட ஒரு சாது உட்கா சாதம் அல்ல ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டார். அவர் யார் என்ன, 1971 முதல்ல ஜனவரியில் முதல்ல தைக்கிருத்திக ஜெயந்திக்கு போயிருக்கோம், சாமி ஜெயந்திக்கு தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் தபோனத்துக்கு வலுக்கட்டாயம். அப்பா எழுதிட்டு போன காலகட்டத்தில் ஞானானந்த சுவாமியோட மேற்பார்வையில் எங்களுக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருக்கின்ற அறையில் ஒரு மூலையில் சாமி உட்காந்து அப்படியே எங்களை கட்டாட்சம், அப்படியே அந்த கடாட்சம் தான் இன்னைக்கு வேலைக்கு அந்த கடாட்சம் மறக்காத அந்த பார்வை இன்னைக்கும் எங்கள் குடும்பத்தை கவசம் போல ரட்சையா அரவணைச்சு இன்னைக்கு அழைச்சிட்டு போகுது அப்படின்னா அதுதான் சத்தியம். அப்பா அப்பா வெளியில் வந்தோன்னா இப்படி ஒருத்தவங்க எங்கள் கூட உட்காந்து சொன்னாங்க என்ன என்னன்னு விசாரிச்சா தபோனத்தில் ஒருத்தவங்களும் இன்னும் சொல்ல பெரிய சாது வடநாத்து சாது திருவண்ணாமலையில் இருக்காது, அவர் வந்து சாமி வந்து இந்த வருஷம்னா தான் வருவார், இருக்கிற வரைக்கும் இருப்பார், சாமி கிளம்புங்க அப்படின்ட்டாங்கன்னா உடனே போயிடுவாங்க, அந்த சாமி அவங்கள அப்படி போஷிப்பாங்க. இருக்கிற முக்கியமான பக்தர்களை வச்சு அவருக்கு என்னென்ன வந்து இங்கே இருக்க சேவை பண்ணணுமோ அவ்வளவும் வந்து பண்ணி பாதுகாப்பாங்க, அப்பேற்பட்டு ஒரு மகான் அப்படின்னு சொன்னது தான் தாமதம். அவரை தேடி 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 அப்பா போனவன்னா தபோவனத்தில் வேணுகோபால சன்னதி இருக்கும் வந்தவங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்னால் ராமர் பட்டாபிஷேகம் படம் இருக்கும், அது பக்கத்தில் வைக்கோ போகிற வந்து மாட்டுக்கு பசு மாடுகளுக்காக குமிச்சு குமிச்சு வச்சுருக்காங்க, அது பக்கத்தில் தான் சாமியோடைய தரிசனம் முதல் முதல்ல அப்பாவுக்கு. அப்பாவை ஆட்கொண்டார்கள் அம்மா அப்புறம் குடும்பம் இப்படி எல்லாத்தையும் ஆட்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் அந்த ரத்த விசிறி கிடைச்சது தெரியும். 1973 ஏப்ரல் 26 ராம்ஜி சுவாமின்னா அப்போ நாங்கள் சொல்லுவோம், சுற்றிக்கிட்டே வருவாங்க தபோனத்தில் மணிமண்டபம். மணிமண்டபம் அப்படிங்கிறது ஞானானந்த சுவாமிகள் ஜீவனோடு இருக்கத்திலே தன்னுடைய ஜீவ கலையை அந்த ஞானானந்த சிலையில் ஏற்றி பக்தர்களுக்கு வந்து அருள்பாலித்து கொண்டிருந்த இடம்தான் மணிமண்டபம். ஒரு பெரிய மணி ஒன்று தூங்கும், ஒரு தமடமாக நடக்கிற முரசு தூங்கும் மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்தை சுற்றிக்கிட்டே வருவாங்க சாமி, அப்படியே அந்த கிழிஞ்ச ஆட அப்படியே அழுக்கு ஆட கையில் வந்து பச்சை தலைப்பாலாம் கிடையாது, கயறு சணல் அழுக்கு துணி எல்லாம் ஒரு திருமணையில் சுற்றி அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த பின்னால் இருக்கிற தொங்கப்பட்ட சால்வை தரையில் சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த பை நிறையா என்னவோ இருக்கும், கழுத்து நிறையா பசி மணி போட்டுப்பாங்க, கை நிறையா கயிறாக இருக்கும். நமக்கு வந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான். ஆனால் அப்பா அம்மா வந்து பூர்வ ஜென்ம பூமியினால ஞானானந்த சுவாமிகள் ஜீவிதத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சாமிகிட்ட ஓட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு யோகிராம் சுரத்குமார் எங்கே இருந்தாலும் அப்பாவை யோகிராம் சுரத்குமாருடைய பார்க்கலாம், எங்கே இருக்காரு நாடார் ஐயா அப்படின்னு சொன்னாங்கன்னா சாமிகிட்ட எல்லாம் சொன்னாங்க அங்கே அப்புறம் யோகி கூட இருக்காரு ராம்ஜி சுவாமி கூட இருக்கா. அப்புறம் ராம் ராமில் யாரை பார்த்தாலும் முதுகில் தட்டி ஆசீர்வாதம் பண்ணுறதுனால ராம்ஜி சுவாமிகள்னா நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து ரொம்ப காலம் வரைக்கும் ராம்ஜி சுவாமி ராம்ஜி சுவாமி ராம்ஜி சுவாமி அப்படி தான் வந்து கூப்பிட்டு சாமியோட அளவலாகி ஆனந்தப்பட்டு அந்த ஆனந்தத்தையே ஆனந்த பரமானந்தத்தை அனுபவித்த காலம். அப்போது தபோனத்தில் இருந்து சொன்னேன் இல்லையா, 1973 ஏப்ரல் 26 ஒரு நாள்
காலையில் கம்பவுண்டில் எல்லாமே 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 எல்லாம் முடிஞ்சு பூஜை முடிஞ்சு என்னென்ன பூஜை இருக்கோ அப்படிலாம் முடிஞ்சு அப்புறம் விச்சராந்தி அதுக்கப்புறம் திடீர்னு டங் 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 டங்குன்னு மணிமண்டபத்தில் மணி அடிச்சுன்னா சாமி கோயில் பக்கம் வர்றாங்க என்ன தட தட தடதடான்னு படுத்துருக்கிற கூட்டங்கள்லாம் ஓடி வரும் சத்சங்கம் நடத்துவாங்க என்னெல்லாம் திருப்பி ஒரு பாத பூஜை இருக்கும் பாத பூஜைக்கு ஞானாந்தகிரி சுவாமிகள் கொடுக்குற மதிப்பும் அதற்குரிய அதுக்கு கொடுக்குற மரியாதையும் எப்பா குருவை விட பெரியது குருவினுடைய திருநாமம் குரு திருவடியை விட பெரியது குருவினுடைய திருப்பாதுகை பாதுகை எங்கே இருக்கிறோம் அங்க குருவே இருக்காரு அந்த பாதுகையில வேண்டுனா பிரார்த்தனை பண்ணா கிடைக்காதுங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல சாமி வந்து ஒரு நாள் யோகிராம் சரத்குமார் அந்த அந்த சுத்திக்கிட்டே வரத்துல ஒரு பத்தியும் விசிறியும் பகவானுக்கு கூப்பிட்டு கொடுத்த காலம் என்ன அப்படின்னா பக்தி உலகெல்லாம் ஆன்மீக மனம் வீச விசிறி உலகெல்லாம் ஆன்மீக தென்றல் வீச ஏற்கனவே வச்சிருந்த விசிறியோட ஞானாந்தகிரி சுவாமிகள் கொடுத்த விசிறியையும் சேர்த்து கட்டி இரட்டை விசிறியாகவே அன்றிலிருந்து 1973 ஏப்ரல் 26 சேர்த்து வைத்து அவர்கள் வந்து வைத்திருந்தார்கள் 1973 ஏப்ரல் 29 இதை மாதிரி சங்கங்கள் பாத பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு விச்சிராங்க எல்லாரும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாமி இங்கிட்டு வந்தா இங்கிட்டு நம்ம தான் இப்போ குருஜியை பார்க்குறமே முரளிதர சாமியில் பார்க்குறமே எங்கிட்டாவது தலை தெரிஞ்சிச்சுன்னா போச்சு எங்கிட்டு இருக்கிற கூட்டம் இல்லாமல் தட தட தடதான் வந்து அவங்க பார்வைக்கு முன்னால் அவங்க தரிசனத்துக்கு நின்ற மாதிரி அந்த காலத்தில் சாமி வெளியில் வந்து வாசப்பக்கம் ஒரு வாசல் சாமி சின்ன எளிமை 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 இனிமை 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 அப்படி ஒரு காலகட்டத்தில் சாமி அந்த படியில் வாசப்படியில் அவங்க குடில் வாசப்படியில் வந்து நின்ன நேரம் யோகிராம் சுவாமியார் அங்கே தள்ளியிருக்காங்க சுற்றி ஒரு 50 பக்தர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு காட்சியும் பார்த்துக்கொண்டு சாமி அங்கேருந்து ஞானானந்தகிரி சுவாமி 1 2 3 ஷுக்கரோ அப்படின்னு சொல்கிறாங்க கூடத்தில் அவ்வளோ பேர் இருக்கோம்ல யாருக்கும் என்னது ஆனால் எங்கேயோ நின்ற பகவான் யோகிராம் சுவாமியார் ஓடி குடு 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 ஓடி வந்து சாமி முன்னால் மண்டிட்டு அமர்ந்த அந்த காட்சி அப்படியே மெய்சிலிக்க வைத்த ஒரு திருக்காட்சி அன்னைக்கிலிருந்து யோகிராம் சரத்குமாரை வந்து தபோவனத்தில் வந்து தரிசனம் பண்ணுறது போக நாங்கள் திருவண்ணாமலைக்கும் தபோவனத்தில் பகவான் இல்லாட்டா திருவண்ணாமலையிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு தான் யோகிராம் ஞானாந்தகிரி சுவாமிகள் எங்களை வந்து ஊருக்கு வந்து உத்தரவு கொடுத்து அனுப்பிய காலகட்டம் அது 1972 குணமர்த்தடி தபோவனத்தில் கேட்ட சாமி புன்னமர்த்தடி கோயிலுக்குள்ள பார்க்குற வாசலில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு பாதாள சாக்கில் இருக்க பார்த்துக்கோங்க தேடி தேடி போவோம் அப்பா வந்து வீராதி வீர சூராதி சூர மற்றதெல்லாம் எப்படியோ தெரியாது இந்த மகாத்மா அங்க யோகிராம் சரத்குமாரை பார்க்கணும் அப்படின்னா அதே சிரிச்சுக்கிட்டே அந்த தோல் பைய சொன்னல அந்த ஞானாந்தகிரி சுவாமிகள் கொடுத்த புஸ்தகம் முக்கியமான அடுத்த கையில் இடுக்கிக்கிட்டு அப்படியே வந்து எங்கே இருக்காங்க சாமி எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க தேடி எங்களை இழுத்து கொண்டு போய் அவர் பாதத்தில் போட்டால் வந்து அவங்களுக்கு நிம்மதியே வராது சாமி எங்கே சாமி எங்கே சாமி எங்கன்னு தேடிக்கிட்டே போகிறோம் போனா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பாதாள சாக்கிற பக்கம் ஒரு புழுதி தூசினா தூசி சும்மையே சாமி அழுக்கு ஓட அழுக்கு ட்ரெஸ்ஸு அப்படியே கையை நகம் கை கால் எல்லாம் புழுதி நேரம் இல்லை புழுதிக்குள்ளே புழுதியாக கிடந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் அப்பா பார்த்தாங்க ஏன் எந்த இருக்காங்க எந்த இருக்காங்க ஏ சாமி எந்த இருக்காங்க ஒடியாங்க 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 எல்லாம் தட 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 தடன்னு எல்லாரும் அவனா பக்கத்தில் போகவே பயமா இவ்வளோ பெரிய பாதாள சக்கட சல 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 சலன் சாக்கடை ஓடிட்டு லட்சி கூட்டிட்டு போய் சாமி பக்கத்தில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணாதான் சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் மறந்து போச்சு அந்த தெய்வீக சிரிப்பும் அந்த கண்ணுடைய கட்டாட்சமும் அப்படியே எங்களை வந்து இந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ சொல்கிறேன் இப்போ தான் தெரியுது அதெல்லாம் அதாவது ஒன்றுமே தெரியாமல் இருந்த களிமண்ணை அப்படியே ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு பாண்டமாக குயவன் ஆக்கிற மாதிரி ஞானாந்தகிரி சுவாமிகளால் களிமண்ணாக இருந்தது கொஞ்சம் ஆகி யோகிராம் சரத்குமார் பக்கத்தில் கொண்டு வந்து போட்டு இன்னைக்கு ஏதோ ஒன்று பாழ்ந்துட்டு வர்றோம் பகவானுடைய ஏன்னா பகவானுடைய நினைவோடையும் பகவானுடைய நாமத்தோடையும் அப்போ வந்து சப்பா சொல்லுவாங்க ஏ பிள்ளையா சாமி வந்து சிவஞானி அந்த அங்கப்பள்ளி கோயிலில் போய் கும்பிடணும் இதை பண்ணி ஏற்கனவே ஞானாந்தகிரி சுவாமிகிட்டு சொல்லிட்டாங்க தபோனம் வந்தாச்சா இன்னும் கோயில் குளம்லாம் அலைய வேண்டாம் எல்லாம் இன்னும் தபோனம் தான் உங்களுக்கு அப்படின்னு ஏற்கனவே வந்து வாக்கு சொல்லியிருக்காங்க
அருள்தாக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல அப்பா என்ன சொன்னோம், ஏய் இவர் தான் கடவுள், இவர் தான் சிவ ஞானி, இவர் தான் குருநாத. இன்னைக்கு பக்கத்துல போகாம விளையாட்டு போல அப்படி இப்படி இருந்தா நாளைக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு நீ வந்து பக்கத்துல போனதுன்னு நினைச்சாலும் உன்னால முடியாது முடியாது, அதை முடியவே முடியாது. இப்பயே அனுபவிச்சுக்கோங்க அனுபவிச்சுக்கோங்க அனுபவிச்சுக்கோங்க, தட்டி 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 கொடுத்து உருவாக்குனாங்க, ஆளாக்குனாங்க, வளர்த்தாங்க. அவங்க அப்படி வளர்த்தனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து குருநாதரை வந்து அறிந்து உணர்ந்து அந்த ஆனந்த தேன பற்றி துளி துளி அந்த உச்சிஷ்டம் அந்த துளி பகவான் வந்து நாட்கள நாமமாக உறைந்திருந்து அவர்களை பற்றி துளி பேசுவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் அவங்க சொன்னாங்க. இதே வார்த்தை அப்பா அம்மா சித்திக்கு பிறகு அண்ணன் திருவாரமூர்த்தி தான் வந்து குடும்பத்தை வந்து இப்போ வந்து அப்படியே அப்பா வந்து எப்படி நடந்தாங்களோ, ஆனால் அதை விட பகவானுக்கு தொண்டு செய்வதோ ஏதோ வெளியில் சொல்லக்கூடாது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க குருஜிட்ட முதல்ல அப்படித்தான், 2002 தான் முதல்ல குருஜி பழகம். குருஜி பின்னாலே ஒட்டிட்டு நல்லா தான் சுத்துறீங்க, இப்போ ஜாலியாக தான் இருக்கு பார்க்கறதுக்கு, பாருங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, பக்கத்தில் போகலான்னு நான் பார்த்துருவேன். அதனால இப்பயே நல்லா குருஜி கூட என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கோங்கன்னு வாயினால் சொன்னது. இன்னைக்கு அது உணர்ந்துட்டு இருக்கும், எவ்வளோ பெரிய பாக்கியம் குருஜி கூட பின்னாலே சுத்தினதும். அவங்க வந்து வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ண நாமத்தை நாம வைபவத்தை உலகத்தெல்லாம் அள்ளி தெரிச்சிட்டு இருக்கிற அந்த கண்கண்ட நடமாடும் தெய்வத்தோட பின்னாலே 2002 2019 வரைக்கும் சுத்தி 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 இன்னைக்கு ஸ்மரணையிலேயே அவங்கள நினைச்சு 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 யோகிராமாகட்டும் ஞானாந்தராகட்டும் இந்த கொரோனா பீரியடு அம்மா சொல்லுவாங்க தெய்வமா தினம் சொல்றாங்க, இது ஒரு பாக்கியமான நேரம் நமக்கெல்லாம் பகவானை பத்தி நினைக்கிறதுக்கும் நாமா பாடுறதுக்கும் நமக்கு ஒரு பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். அவருடைய கை கருவியாக இருந்து சாமி நம்மகிட்ட நாமத்தை தானே பிச்சையா கேட்கிறாங்க, அந்த நாமத்தை பிச்சையா போட்டு எல்லாரும் ஆசிரமத்தினுடைய சாநித்தியத்துக்காக அதை அனுப்புவோம் செய்வோம் அப்படின்னு இப்ப பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க அம்மா. அந்த திருவடிகளுக்கு அந்த கோடி நமஸ்காரங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்து என் கல்யாணத்துக்கு வர்றேன். இப்படியே ஞானானந்தர் கூட கொண்ட சத்து உறவு யோகிராம் சரத்குமாரோட மகாத்மானால் இணைந்து 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 வலுப்பட வலுப்பட கல்யாணம் பண்ணக்கூடிய காலம் 1975 முதல்ல ஞானாந்தகிரி சுவாமிகள் இருக்கிறதுல என்ன சொல்லிட்டாங்க, 10th படிக்கிறதுல 20 வருவோம் பழம் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் பிரசாத மகிமை தெரியும் செய்யும், இப்போ இவ்வளோண்டு கிடைச்சாலும் பொத்தி 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 வச்சு அதுதான் அதுதான் பொக்கிஷம் அதுதான் என் காப்பு பாதுகாப்பு பகவானுடைய பிரசாதம் வச்சுக்கிறோம். அப்போ பிரசாத அறிமுகமான தலைவதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பழத்தை தூக்கி நான் காரில் வச்சுறேன் ஊருக்கு பக்கத்தில் எங்கள் அண்ணன் சாப்பிட்றதான திருபாரமூர்த்தி 19 எனக்கு அப்போ எவ்வளோ 14 சாமியை 2 வாழைப்பழத்தை கொடுத்து அடுத்த முறை வரும்போது 20 வருவோம் நாங்கள். அண்ணன் சாப்பிட்டு போல உடனே அவருக்கு கல்யாணம் 19 பொறுத்துச்சு. ஞானாந்தகிரி சுவாமிகள் வந்து இருக்கத்துலேயே கல்யாணம் முடிஞ்சு சாமி தாலி முகூர்த்த சிலையெல்லாம் சாமிகிட்ட கொடுத்து வந்து பாத பூஜை பண்ணி அந்த கதை அப்படி முடிஞ்சது. 1975 எனக்கு வந்து காலேஜ் படிப்பை வந்து முடிக்கிறதுக்கு முன்னாலேயே சாமியில் வர நேரம்லாம் புன்னமரத்துக்கடியில் சாமி கேட்பாங்க, வாட் வாசுகி வாட் சப்ஜெக்ட் யோ ஹயோ தேக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. ராமே இப்படி பாட்னி எங்கே கொஞ்சம் பாட்னியில் எந்தாவது பற்றி சொல்லேன்னு புன்னமரத்துக்கு அடியில் உட்கார்ந்த இடத்துல கேட்பாங்க. ராமே இட்ஸ் அ ட்ரீ இட்ஸ் அ சீஸ் ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு என்னெல்லாம் ஆகாத விஷயம் வந்து அவ்வளோத்தையும் சொன்னால் சாமி கேட்பாங்க. ஆனால் அப்போல்லாம் வைக்காமல் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே ஆராய்ச்சிங்கிற புத்தியே கிடையாது. எனத்தையோ வருவோம் ஜாமியிட்ட கொண்டு தான் தத்தக்கா போத்தக்கான்னு பேசுவோம் அவ்வளோதான். நோ வாசுகி இட்ஸ் நாட் லைக் தட் சி ட்ரீஸ் ஒரு அறிவு தான் பாரு அது எப்படி ஷேடு கொடுக்குது, அது இலை எப்படி இருக்குது, அது பழங்கள் எப்படி பிரயோகப்படுது, பழங்கள் கொடுக்கும் அது எவ்வளவு பறவைகள் தங்குது, எவ்வளவு நினைவு கொடுக்குது, இவ்வளோ அதனுடைய ஒவ்வொரு பாட்டும் எவ்வளோ யூஸ் ஆகுது. மரம் போன பிறகு கூட அந்த உட்டு வந்து எப்படி இப்படி ஒரு பகுதி கூட தன்னலமே கிடையாது, நம்ம தான் சுவாலா சுவாலா எல்லாம் எனக்கு 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 எனக்குன்னு இருக்கோம். மரத்தை பாரு அது வந்து சுயநலமற்றது, என்ன பண்ணாலும் அதுக்கு நமக்கு நமக்கு நன்மையை தான் செய்யும். அது மாதிரி நம்ம சுயநலமா இருக்காது, பிற நலமா மரங்களை போல இருக்க பழகணும் வாழ்க்கையில், அதுதான் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி எந்திரிச்சு புன்னமரத்துல இருந்து அழகாக ரெண்டு இலையை
கிள்ளி எடுத்து என் கையில் கொடுத்து, வசுகி டேக் திஸ், திஸ் இஸ் எவன் எவர் கிரீன் லீஃப், கீப் இட் சேஃப்லி அப்படின்னு சொன்னாங்க சுவாமி. அது என்னவோ அதை பத்திரமாக வச்சிருந்து இன்றைக்கி அது பச்சை கலர் மாறாமல் அப்படியே அந்த இலையை வந்து பிரிசர்வ் பண்ணி பகவான் பகவான் என் கூட இருக்கார் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை வந்து போற்றி பாதுகாத்துட்டு வரேன். இந்த தருணத்தில் தான் எனக்கு வந்து காலேஜ் படிப்பு முடிஞ்ச ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே சாமி வந்து என்ன கணக்கு போட்டாங்களோ எனக்கு தெரியல. அவங்களுடைய ஏற்பாடின்படி நம்ம தபோன ஞானானந்த சுவாமிகளுடைய அத்தியந்த பக்தர் யோகிராம் சரத்குமார் கூட வாரம் சன்னதி தெருவீடு உருவான பிறகு வந்து வந்து பகவானோட விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை பல பக்தர்கள்கிட்ட போய் பகிர்ந்துட்டு மீண்டும் பகவான்கிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய கைங்கரைத்த பண்ணிட்டு இருந்தாங்க அகரம் ஜெயராமன் அவர்கள். அவங்க எங்கள் மாமா என்னுடைய வருங்கால மாமனாருக்கும் சரி என்னுடைய அப்பாவுக்கும் சரி அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு ஒரு பாலம் பிரிட்ஜின்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய முயற்சியினாலும் சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலும் முயற்சியும் தெய்வ பலமும் கூடனால தபோவனத்திலேயே பக்தர்கள் பொன்னையா சுவாமி காலத்திலேருந்தே பக்தர்கள். பொன்னையா சுவாமியோட அந்த புஸ்தகத்தை எங்கள் அத்தைக்கு கொடுக்கறதுல கற்பகவல்லி செல்லக்கணி அவங்க பேர் மாமா பேர் செல்லக்கணி பேஸ் வந்து சிவகாசி தான். ஆனால் சென்னையில் செட்டில் பெரிய பேரிங் கம்பெனியில் பெரிய ஆஃபீஸராக இருந்தாங்க. அத்தை வந்து அந்த காலமே கான்வென்ட்ல பிடிச்சி டக்கு டக்குன்னு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா யாருக்கும் தமிழே தெரியாது, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றுமே தெரியாது, பேசவே தெரியாது, தமிழே தெரியாது, யாரும் நம்ப மாட்டீங்க. தசு புசுன்னு எனக்கு கல்யாணமே நான் தூத்துக்குடி எங்கே கிடக்கு, இவர் டூன் ஸ்கூலில் படித்து ஐஐடியில் படித்து என்ன சென்னையில் இருக்கு அசோக் லேலனில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு வார்த்தை வாசுகியும் கூட தமிழில் பேச தெரியுமான்னு எனக்கு அந்த நேரத்தில் ஒரு கொஸ்டின் நடந்துதான். சாமியோடைய அனுகிரகத்தினாலும் முயற்சி ஜெயராம் சாரோடைய அகரம் ஜெயராமர்களுடைய முயற்சியினாலும் கல்யாணம் கையூடி மாமா வந்து ஒன்றுமே பண்ணலை. யோகிராம் சரத்மார் வந்து ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துருந்தாங்க டிஆர் பி கே செல்லக்கனி அப்படி யோகிராம் சரத்மார் கையெழுத்து போட்டு அகரம் ஜெயராம் மூலம் என் மாமாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. எவ்வளோ பெரிய இது டூ மை டியர் செல்லக்கனி யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலை அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் இது ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம். அதை ஜெயராம் சார் மூலமாக மாமாட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னே கோத்திரம் பார்க்கல குளம் பார்க்கல நட்சத்திரம் பார்க்கல ஒன்றும் பார்க்கல. அவங்களும் வந்து பொன்னியா சுவாமிகள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஆதி காலத்திலேருந்து பொன்னியா சுவாமிகளோட யோகி அத்தை வந்து ஈவந்தோ கான்வென்ட்ல அப்படி இப்படி படிச்சிருந்தாலும் குரு குரு பரம்பரை அப்படின்னா எங்கள் மாமா என்ன சொல்கிறாங்களோ அப்படியே பிள்ளைகள் எல்லாருமே புவனேஸ்வரனி ஆகட்டும் ஜெயலட்சுமி அண்ணி ஆகட்டும் எங்கள் வீட்டுக்காரர் ஜெயராஜா கூட தமிழ் தெரியாது அது இருக்கட்டும் ஆனால் குரு அப்படி ஆனந்தகிரி சுவாமினா என்ன சொல்கிறாங்களோ ஆனந்தகிரி சுவாமிகள்னா ஐஐடியில் சீட் வாங்கி கொடுத்தாங்க பாலசாமிகிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லி சென்னை ஐஐடியில் சீட் வாங்கி கொடுத்தது ஆனந்தகிரி சுவாமிகளுடைய கிரேஸ். ஆனால் குரு அப்படின்ட்டா உங்கள் குடும்பத்தில் எல்லாம் அப்படியே ஃபுல் சரண்டர் சாமி என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்கக்கூடிய பரம்பரை பொன்னியா சுவாமிகள் எங்கள் அத்தையை பார்க்கல. இது இன்னமும் ரொம்ப காலம் தொடர்பு மாதிரி இருக்கேன் அம்மா உங்களை பார்த்தோன்னே அப்படிதான் முத முதல்ல பார்க்குறோம் பொன்னியா சுவாமியில் இடத்துல தான் எல்லாருமே நாங்கள்லாம் நண்டு சின்னமாக இருப்போம். முத முத பார்க்கத்துலேயே அந்த புஸ்தகத்தை கொடுக்கறதுலையே அம்மா உங்களை ரொம்ப நாள் தெரிஞ்சு பரிச்சயான மாதிரி இருக்கே இனி அடிக்கடி சந்திப்போம் தான் வார்த்தை அவ்வளோதான் அப்படியே வந்து ஞானாந்தகிரி சுவாமிகிட்ட வந்து ஞானாந்தகிரி சுவாமிகள் சித்தியானவங்க தப்போம் நம்ம அப்படியே என்ன ஆயிடுச்சு யோகிராம் சரத்குமார் பாதத்துக்கு வந்து சரண்டர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த கல்யாணம் வந்து சுவாமியினுடைய கிருபையினால ரெண்டும் ஞானாந்தகிரி சுவாமியோடைய டிவோட்டி யோகிராம் சரத்குமாருடைய டிவோட்டி அப்போ எப்படி இருக்கும் கல்யாணம் அவ்வளவும் டிவோட்டிஸு சந்தலம்மா பஜனை என்ன வசந்தம்மா பஜனை என்ன வெங்கட்ரமணி பஜனை என்ன எல்லாம் என்ன யா என்ன என்ன உண்டோ அவ்வளவு தெய்வீக சம்பத்துக்களும் நிறைந்து கோலாலமாக குருநாதருடைய கிருப்பையினால 1975 பகவானுடைய கிருப்பையினால கல்யாணம் நடந்து முடிஞ்சோன்னு நன்றி சொல்ல வேண்டுமா. குமரியின் மாணிக்கம் என்ற ஞானாந்தகிரி சுவாமிகள் அச்சுட்டி காட்டப்பட்ட கன்னியாகுமரி போய் மாயமா பாதத்தில் சரணடைந்து அவங்க ஆசையை வாங்கிக்கிட்டு அப்படி நேராக தபோவனம் வந்து தபோவனத்தில் பாத பூஜை பண்ணி எல்லா பூஜைகளையும் கலந்து ஆசீர்வாதத்தையும் பிரசாதங்களையும் வாங்கி கொண்டு நேராக திருவண்ணாமலை சாமிகிட்ட வந்து அவங்க ஹோல் ஃபேமிலி வந்தோம். வந்து சாமி வந்து கோயில் வாசலில் காத்திருந்தாங்க. எங்களை வந்து வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி எங்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து அது சமயம் சாமி வந்து ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா ஒரு வெள்ளை சங்கு கையில் வச்சுருந்தேன். எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. தனியாக வந்து அந்த சங்கோட
குளக்கரை படி, சிவகங்கா குளக்கரை படியில் நிற்கிறத என்னுடைய சின்ன அண்ணா பெங்களூரில் இருக்காங்க. அவர் வந்து சாமி மேலே ரொம்ப பிரீதி, எங்கள் அம்மா அப்பாவுடைய செல்ல குழந்தை. அவன் சாமியோடைய உத்தரவின் பேரில் சிவகங்கா படியிலிருந்து சாமியை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், உத்தரவு கேட்க சாமி சரின்னு சொல்ல அந்த ஃபோட்டோவை தான் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா அமைஞ்சிருச்சு. சாமி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஃபோட்டோவுடைய பிரிண்டை வந்து சோபனா ஆஃபீஸுக்கு தெரியுங்க, ஜனார்தன ட்ரஸ்டி ஆஃப் ஆசிரமம் முதல்ல ஆரம்பிச்சவர் அவங்க எங்கள் பெரியம்மா மகன், அவருடைய ப்ரெஸ்ஸில் அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ண சொல்லி அதில் யோகிதான் சுரத் மருந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒன்றும் இல்லை, இந்த பிச்சைக்காரன்ட்டு ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த கீழே பேர் இருக்கே யோகிராம் சரத்குமார் அப்படிங்கிறது அதில் அவ்வளோ இருக்கு. யாரெல்லாம் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியல, நாங்கள் ராமஜி சாமி குரூப் தான், விசிறி சாமின்னு சொல்லுவாங்க, ஆனால் சாமி வந்து சொன்ன பார்த்தேன் இந்த யோகிராம் சரத்குமார் இந்த படத்துக்கு கீழே இருக்கிற பேர் இல்லையா, அது யார் வந்து இந்த பிச்சைக்காரனை தேடி யாரும் வந்து பணம் செலவழிச்சோ உடம்பு சரீரத்தை கஷ்டப்படுத்தியோ திருவண்ணாமலைக்கு வந்து தரிசனம் பண்ணணும் தேவையே கிடையாது. இந்த படம் எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரனுக்கு ரெண்டு அகர்பத்தி ஏற்றி காமிச்சு ஒரு நைவேத்தியம் வச்சு யோகிராம் சரத்குமார் அப்படின்னு சொன்னாலே என்னுடைய தந்தையின் அருளும் ஆசையும் என்றென்றும் உண்டு அப்படின்னு சொன்ன முக்கியத்துவம் வாய்ந்த படம் அந்த குளக்கரையில் எடுக்கப்பட்ட படம். அது பகவானால் பல பிரதிகள் போடப்பட்டு பேர் எழுதப்பட்டு சாமி கையினாலேயே பக்தர்களுக்கு அருளப்பட்ட படம் அப்படி சொல்லி கொடுத்த படம் அது. அப்போ சாமி வந்து தலைப்பாலாம் அந்த காலத்தில் கெட்டின மாதிரி தெரியல. அப்போ கொஞ்சம் ரொம்ப நேரம் சாமியோட அளவளாவி முடித்த பிறகு சாமி தன்னுடைய வெண் சங்கு கையில் வச்சிருந்த வெண் சங்கு அங்கே அபோவனத்தில் ஞானாந்தகிரி சுவாமிகள் இடத்துல எப்படி அப்படின்னா அம்மாவை வந்து மகாலட்சுமி அப்படின்னு தலை மேலே கையை அமுக்கி ஒரு ஞானி மகாலட்சுமி அப்படின்னு அம்மா அப்பா தான் காரியம் பண்ணாங்க எல்லாம் இருக்கட்டும், மகாலட்சுமி அம்மா அப்படிங்கிற கையை அமைக்கி நமக்கு மதராசில் ஒரு பங்களா வாங்கி விடுவோம்னு சொல்லி ஒரு பங்களாவை கொடுக்க அது வந்து இன்னைக்கு பகவானுடைய ஆனந்தருடைய கருணையினால் அஜாத எங்கள் மூத்த சகோதர அண்ணா கிருபாத மூர்த்தி உங்கள் குடும்பம்தான் இன்னைக்கும் அங்கே வந்து பகவானுடைய அருளால் கருணையினால் அங்கே அந்த பிரசாதத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுக்கு அப்படி சொன்னாங்க, அதே அம்மாவுக்கு இன்னைக்கு யோகிராம் சுரத்மரில் சங்கை கொடுத்து அம்மா கையில் கொடுத்தோன்னே அம்மா அதை அப்படியே பொக்கிஷமாக வாங்கி பத்திரமாக காரில் வரத்தில் திரும்பி இப்படி சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தை அப்படி திரும்பத்தில் அப்பா சொல்கிறாங்க தம்மா மேந்தியவே சாமி வந்து சங்கு கொடுத்துருக்காங்க எனக்கு அதனுடைய தாத்பரியம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் சொல்லுங்கள் அப்படி தான் அம்மா சொல்லிடுவாங்க, எல்லாம் அம்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஞானம் ஆகட்டும் யோகிராமராகட்டும் நிறையா விஷயங்கள் அம்மா குறிப்பிட்டு தானே எல்லாம் சொல்ல முடியும். அது சங்கு சங்குன்னா இதுதான் சங்கு, இந்த சங்கு என்ன பண்ணணும் எப்போ பார்த்தாலும் பகவான் நாமத்தை உலகெல்லாம் பரப்பக்கூடிய நாதமாக இருக்கணும், அதுக்காக நமக்கு சங்க நாதமாக உலகெல்லாம் ஒலிக்க வேண்டும் அவர் திருநாமம், அதுக்கு நம்ம வந்து கைங்கருவியாக இருந்து கருவியாக இருந்து செயல்பட வேணுங்கிறத உணர்த்துறாங்க அப்படின்னு அப்பா வந்து சொன்னாங்க. ஏன்னா ஞானந்தகிரி சுவாமிகளும் சித்தியாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால அப்பாட்ட 1008 சங்கநாதம் இந்த பான் ஒருவன் படுத்து 1008 சங்கநாதம் உலகெல்லாம் ஒலிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு படம் எடுத்துட்டு ஞானானந்த சுவாமியோட தனியாக ஒரு படமும் அந்நேரம் சுவாமியே எடுக்க சொன்னாங்க. அந்த படம் தான் தபோனத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகி சாமி அமர்ந்து ஆட்சி செய்த சிம்மாசனத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் தான் அமர்ந்து எல்லாரையும் உலகத்தில் உள்ள பக்தர்கள் அனைவனையும் அருளாட்சி செய்து கொண்டு கொண்டிருக்கிறது. தான் ஒருவன் படுத்து 1008 சங்கநாதம் ஒலிக்கும் அப்படிங்கிற ஞானாந்தகிரி சுவாமிகளுடைய அருள் வாக்கு அது இதெல்லாம் சேர்ந்து அதை வந்து அப்பா சொல்ல மட்டும் செய்யாமல் செயல்லையும் தான் வந்து பகவானுடைய திருவடியில் இரண்டரை கலக்கும் வரை அந்த காரியத்தையும் பகவானுடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் பரப்பக்கூடிய அந்த குரு சேவை குருவை பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த சத்த நிகழ்ச்சியையும் அப்பா தன் வாழ்நாள் முழுக்க செய்து வந்தமைக்கு இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து நமஸ்காரத்தை சொல்லிக்கொள்கிறேன். என் கல்யாணம் முடிஞ்சது, அப்புறம் குழந்தை பிறந்தது, எல்லார் வாழ்க்கையும் நிகழ்கிறது. எங்கள் மாமா வந்து ஞானாந்தகிரி சுவாமிகள்னால அதீதி பிரியம்னால கிரிராஜ் அப்படின்னு வச்சாங்க. முதல்ல குழந்தைய எடுத்துகிட்டு பூந்த வீடு வந்தோன்னே நேரம் தபோவனம் போய் மொட்டை கிட்ட போட்டுட்டு குழந்தை மூணு நாள் 5வது மாசமாக இருக்கலாம் இல்லை மூணாவது மாசமாக சாமிகிட்ட நேரம் கொண்டு வந்து யோகிராம் சிவகுமார்
மடியில் போட்டு பெருக்கி எடுத்து அவனை கொஞ்சி குலாவி நிறைய தபோன பாடல்கள்லாம் என்ன பாட சொல்லி அவன் விடை கொடுத்து அனுப்புனாங்க. அந்த பகவான் வந்து விடை கொடுத்து அனுப்புறதுனால பேரை வந்து கிரிராஜன் இருந்தது. அது அவங்க வச்ச பேராக இருக்கட்டும், பெரியவங்க வச்ச பேர் இருக்கட்டும், ஆனால் அந்த பிச்சைக்காரனும் ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரண காரியம் உண்டு, நமக்கு வந்து தெரியாது. அங்கே செய்யக்கூடிய காரியத்துக்குரிய கருத்து என்னங்கிறது சாதாரண நம்மளை போனவங்களுக்குலாம் அது தெரியாது புரியாது. ஆனால் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் மட்டும் பகவான் என்ன செய்கிறாங்களோ அது அப்படியே ஆராய்ச்சியே நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே பிறந்த குழந்தைங்க தாய் எப்படி அணைச்சி அரவழைச்சி கொண்டு போயிடுவாளோ அப்படி கொண்டு போயிடுவாரு. கொஞ்சம் ஏதாவது சம்சயம் ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோதான், இது அதான் நீங்கிட்டு வரட்டும் அப்படின்னு டப்புன்னு தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு அவங்காட்டில் போயிட்டே இருப்பாங்க. ஹர்ஷவர்தன் பேர் வைக்கிறேன், நீ அவனை அப்படி கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கூப்பிடுறேன். நான் பின்னால் பெரியாள் என்ன பிற கல்யாணம் வைப்பில கல்யாண பத்திரிகையில் இந்த பிச்சைக்காரன் வச்ச பேரை போடுவியா அப்படின்னு கண்டிப்பாக போடுற சாமி சத்தியவாட்டில் கொடுத்தாச்சு. ஆனால் ரொம்ப நாள் வரைக்கும் அது அப்படியே கிரிராஜ் கிரிராஜ் கிரிராஜுங்கிற பேர் தான் போயிட்டு இருந்தது. ஆசமெல்லாம் கெட்டி சாமி அடிக்கடி பார்க்க போகல. அப்போ ஒரு நாள் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு வாட்டி சேர்ந்தேன்னு அத்தனை வாட்டி திரு ஹர்ஷவர்தன் எல்லாம் இந்த பிச்சைக்காரன் பேர் கேட்குறீங்க வைக்கிறீங்க ஆனால் அதை வந்து கெசட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதில்ல அப்படின்னு என்னைக்கு ஆசிரம வாசலில் பிரதான மந்திரி வாசலில் வச்சு சொன்னாங்களோ உடனே அதுக்குள்ளே ஸ்டெப்பை எடுத்து பேர் வந்து கிரிராஜ் ஹர்ஷவர்தன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபுல்லாக பண்ணி எல்லாருமே இன்னைக்கு ஆசிரமத்தில் ஹர்ஷா டாக்டர் ஹர்ஷா அப்படின்னா தெரியாதவங்களும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட குருநாதனின் கிருபைக்கு பாக்கியமான ஒரு குழந்தையாக இருந்தான் அவன். எப்படி அப்படின்னா எங்கள் மாமா வந்து பாரிங் கம்பெனியில் பெரிய வேலையில் இருந்தாங்க. அப்புறம் வேலையில் இருந்தால் ரிட்டையர் ஆகிறது சகஜம் தானே, அவங்களுக்கு ரொம்ப நாள் சுறுசுறுப்பாக இருந்துட்டு ரிட்டையர் ஆனப்பறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு வந்து தொழில் பண்ணணும்னு சாமிட்டு எத்தனையோ வாட்டி போனாங்க செய்தாங்க யோகிநாத பேசி கடைசியில் சிவகாசியில் ஒரு இடம் வாங்கி ஒரு குளோரைட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது முடிவாயிடுச்சு 1980. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க, பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்க, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பேங்க் லோன் அப்ளை ஆகி வந்துருச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அலைஞ்சது வச்சது மாமாவுக்கு சிவகாசி வந்தது சென்னையிலே வாழ்க்கை பண்ணது போனது எல்லாம் சேராமல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஹார்ட் அட்டாக் வந்து 1981 ஜூலை வந்து இறந்துட்டார். அப்போ இவர் வந்து அசோக் லேலண்ட் பெரிய வேலையில் இருந்தார். என்ன செய்யறதுன்னே தெரியல, ஃபேக்ட்ரிக்கு எல்லாம் லோனை வாங்கி இங்கே இடம் வாங்கி போட்டு வச்சிருக்கு, இப்படி போயிட்டாங்களே என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் தட தட தொடத்தன சாமிகிட்ட ஓடினா அம்மி தான் சாங் தூணு அப்பா வந்து ஆரம்பித்து வச்சதை அவர் விஷயம் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம், நம்மளால் முடியும். இப்போ வேலையை ரிசைன் பண்ண வேண்டாம், நம்ம நான் சொல்கிறேன் அது வரைக்கும் நீ வேலையில் அசோக் லைனில் நின்றுட்டே போய் காரியத்தை செய்யன்னு சொன்னோன்னே பகவானுடைய கிருபையினால் சென்னையில் போய் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து முதல்ல இவரை தூக்கி யோகிராம் சர்மா சிவகாசிக்கு அனுப்பி நான் சொன்னேன் இல்லையா அவருக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது அப்படின்னு சாமிக்கு இந்த ஃபேக்ட்ரி பற்றி கேட்குறதுக்கு அப்பா அப்போ இடம் வாங்கணும் எதுனாலும் ஓடி 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 அப்பா அவங்க அப்பா அதில் வந்து பிள்ளைகளை எப்படி தான் அப்படி பழக்கி வச்சுருப்பாங்க சின்னது ஓடு ஓடு யோகிராண்ட ஓடு தப்போனை ஓடு யோகிராண்ட சாமி பொண்ணு தப்போம் கமிங் ஃப்ரம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. தப்போனன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இல்லை இங்கே வந்ததுன்னா ஆ கூட்டு தப்போனா தென்ன ப்ரொசீட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓடி 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 போய்க்கிறதுக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க டசு புசுன்னு இங்கிலீஷில் தான் சோழாசி ஊரில் பேசினா தொழில் செய்ய முடியுமா. சாமி பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருந்தானா எல்கேஜோ 5 வயசோ 6 வயசு சரி யூ டீச்சிங் தமிழ் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அது கூட வழிமுறையும் நம்ம ஓகே சாமி அப்படின்னு சொல்லிட்டா போய் ஒன்றாம் வகுப்பு புத்தகத்தை வாங்கிட்டு வர சொல்லி ஒன்றாம் வகுப்புக்கு ஸ்லேட்டு பென்சிலு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி இவர் வந்து அந்த புத்தகத்தை சாமி வந்து இவருக்கு சொல்லி கொடுத்து இவர் வந்து அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி அவ்வளோதான். அதோடு என்ன ஆகி போச்சு, இப்போ ஞான ஒளி பத்திரிக்கை அப்பாவுக்கு பிறகு நாங்கள் தான் நடத்துவோங்க சிவகாசியில் பிரிண்டிங்கு ப்ரூஃப் பார்க்கறது எல்லாம். நானே எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சுந்தரிலாம் அப்பப்போ ப்ரூஃப் பார்த்துருக்குல ஏதாவது தமிழ் பார்த்துருக்கிறதுலையே என்னத்தையாவது ஓடி கோட்டை விட்டுருவோம் உருடி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏய் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்கிற அளவுக்கு மந்த்லி ஜேர்னல்
ஞானானந்த சுவாமிகளுடைய மந்த்லி ஜேர்னல்ல வர்ற எழுத்துக்களுடைய பிள்ளைகளை கூட வந்து கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அப்படின்னா யாரால் 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 பகவானால் பகவானால் பகவான் ஒருவரால் மட்டும் அப்படி நம்பிக்கை இருக்கத்துல பகவான் டோட்டல் சரணத்துல அவர் எல்லாத்தையும் அப்படியே அள்ளி வீசிடுவாங்க. இந்த குழந்தை என் குழந்தை பிழைச்சிட்டு போட்டோம், இந்த என் குழந்தை என்ன நம்பி வந்துருச்சு நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபேக்ட்ரி இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. பகவான் அருளால சிவகாசியிலேருந்து சென்னையை விட்டு நான் சிவகாசிக்கே போக மாட்டேங்கிறேன். எங்கள் மாமியார் வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீ ஜெயராஜி சிவகாசி போயாச்சு, ஒழுங்காக ரெண்டாவது பிள்ளை பெற்றுட்ட, அவனை பழிவுடன் கேட்கறதுக்கு சிவகாசி போ சொன்னி கேள். மூத்த பையனை ஒழுங்காக சிவகாசி வரமாட்டேன்னு சொல்கிறாங்களே உங்கள் மாமியார், அவங்கள்ட்ட விட்டுட்டு இப்போ ஐயோ நான் மாட்டவே மாட்டேன், என் பிள்ளை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா கோயிங் சிவகாசி வித் தட் சைல்ட் ஈ ஸ்டேயிங் வித் ஹிஸ் கிராண்ட் மதர் என்று சொன்னாங்க. எங்கள் சிஸ்டர்லாம் சும்மா சொல்லக்கூடாது, உள்ளூரில் இருக்காங்க சென்னையில் புவனேஸ்வரி சாந்தி அவங்களாம் அண்ணன் தம்பி அண்ணன் பிள்ளைங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து வயசாகிடுச்சு அப்பா கிடையாது, தம்பி சிவகாசி போயிட்டான் நம்ம அம்மாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் எப்படி ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லி அவங்கள்லாம் வந்து வந்து மாற்றி மாற்றி வந்து ஹெல்ப் பண்ணி அங்கே படித்து ஸ்கூலிங் சிக்ஷாவில் முடித்து வித்யா மந்திரியில் கோல்டு மெடலிஸ்ட் ஆகி காலேஜ் போகிறதுல என்ன ஆச்சு அப்படின்னா கோல்டு மெடலிஸ்டாக பிலாங்கியில் உடனே சீட்டு கிடச்சிருச்சு. ஆ பிலாங்கியில் இன்ஜினியரிங் கிடச்சிருச்சுன்னு உடனே பைசாவை கட்டியாச்சு. பார்த்தா ஒரு மாதம் கழிச்சு வர்றது கவர்மெண்ட் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா அதில் மெடிக்கல் சீட்டு மெரிட்டில் கிடச்சிட்டு இருந்து. இது மேடம் இன்ஜினியர்னால் எல்லோரும் படிச்சிருக்காங்க வீட்டில், அவ்வளோ பேர் இன்ஜினியர், மெடிக்கல்னால் ஒருத்தருமே படிக்கிறது, இது என்னத்தான் மெடிக்கல் படித்து யார் கைடன்ஸ் கொடுத்து இது என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும். அவன் சொல்லிட்டான், நானா ஜாமிகிட்ட போகிறேன் வாங்க போவோம் சாமி என்ன சொல்கிறாங்க நான் அப்படியே வந்து நான் சொல்லலை அப்பாவே அப்படி தான் எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி நீங்கள் தான் அப்படின்னு கடைசியில் போயிடுவாங்க. அப்படி இவன் அப்படி இல்லை, ஏற்கனவே ரூபா கட்டியாச்சு இது வேற இப்படி ஆன உடனே சாமிகிட்ட போனோம். அப்போல்லாம் மணிசா காலம் தர்ஷன் மந்திரில் இருந்ததை சொன்னோம், இப்படி வந்து சாமிகிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறதுக்காக வந்திருக்கோம் சார். உடனே சாரும் மணிசாரும் ராஜி அம்மாவும் தர்ஷன் மந்திரில் உன்னை கூட்டிகிட்டு போய் சாமிக்கு, ஏன்னா அப்போல்லாம் அந்த சொன்னல அப்போ அந்த காலமே சொன்னாங்களே நல்லா ஒட்டிக்கோ சாமியை கொண்டாடிக்கோ பேசிக்கோ பழகிக்கோ என்னென்ன கேட்கணும் கேட்டுக்கோ அப்புறம் பக்கத்துலேயே போக முடியாது அந்த கட்டம் இது ஆசிரமம் ஆரம்பித்த பிறகு 96 தர்ஷன் மந்திரில் போய் சாமி ஒட்டிவான் அப்படிங்கிறவனு சொன்னான். உடனே உனக்கு என்ன பிடிக்குதுண்ணா, இல்லை இல்லை சாமி நீ என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே பண்ணுறேன், ஒரே வார்த்தை டேக் மெடிசன் அப்படின்னு அப்படியே பாட்டியுடைய இருந்து மெடிசன் படித்து ஒவ்வொரு சாமியார் செகண்ட் இயர் படிக்கிறதுலையே சாமி ஆசிரியத்தில் மெடிக்கல் கேம்ப் ஆரம்பித்தாச்சு. மெடிக்கல் கேம்புக்கு வந்து எல்லா டாக்டர் ராமநாதன் குரூப்பில் அவங்க தலைமையில் இருந்து மெடிக்கல் சர்வீஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் இப்போ வரைக்கும் ஊரும் எந்த கல்யாண வீடு எந்த செத்த வீடு எந்த காலியாக இருந்தாலும் அப்பா நான் போகிறேன் ஆசிரமத்துக்கு மெடிக்கல் சர்வீஸ் பண்ணேன்னு ஆளே அச்சாண்ட் ஆகிடும். போய் அங்கே பண்ணி அந்த போய் மாதம் 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 போய் சாமியினுடைய கருணையினால் அந்த மருத்துவ முகாமில் பணி செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் இன்றைக்கி அவங்க கூடுகாரம்மா. அந்த பாக்கியத்தினால என்னென்னா இவர் இப்போ யோகிராம் சுரகுமார் அப்பாவுக்கு ஒரு சொல்லுவாங்க, ஏன் ஞானானந்த சுவாமிகிட்ட யோகிராம் சுரகுமார் வந்து கம்ப்ளீட்டாக ஞானானந்த சுவாமி இருக்கிற காலத்தில் யோகிராம் சுரகுமார்கிட்ட நாங்கள் அருளப்பட்டு இருந்த காலத்தில் ஏன் வெரி கிரேட் லவர் ஆஃப் சத்குரு ஞானானந்தகிரி சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க யோகிராம் சுரகுமார் அப்பா. அப்படி யோகிராம் சுரகுமார் காலத்தை முடிஞ்சு 2001 சாமி சித்தியானவுன்ன என்ன பண்ண என்ன பண்ண அப்பா கிடையாது அம்மா கிடையாது யோகிராம் போயிட்டாங்க சாமி நாங்கள் எப்படிப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுல குருஜி வந்து உங்களுக்கு தப்புனே முதல்ல புதிச்சு இன்னைக்கு வரைக்கும் இவங்களை வழி நடத்தி போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி இவனுக்கு ஆயுர்வேதிக் டாக்டர் மெடிசனில் தீபாஞ்சலி அந்த ரெண்டும் வந்து அலோ அலோபதி ஆயுர்வேதம் ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு ரெண்டு மணிமணியாக பிள்ளைகள் ராம் சூரத்தன் குருஜி பேர் வச்சுருக்காங்க, செல்லக்கண்ணன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, சின்ன பையன் வந்து அங்கே ரெண்டாம் மகன் பேர் கற்பக்கனி. பெரியவங்க என்றைக்கும் வாழ்க்கையில் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் அத்தை பேர் கற்பகதள்ளி, மாமா பேர் செல்லக்கனி, ரெண்டையும் சேர்த்து கற்பக்கனின் தினம் வந்து பெரியவங்களை நினச்சி நன்றி மரியாதையும் நன்றியும் சொல்லுமோ அவனுக்கு அந்த பேரை வச்சு அவனுக்கு வந்து கைலாங்கிற மனைவியை கொடுத்து அவனுக்கு வந்து ஆம்பளை பிள்ளையை கொடுத்து ராஜா மாணிக்கம்னு அப்பா பேரையே குருஜி வச்சு இன்றைக்கி குடும்பம் வந்து முழுக்க பகவானுடைய நாமங்கள் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலக்கட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுல மிராக்கிள் அப்படின்னு சொல்லணும்னா
எங்க மதனிய மகன் புவனேஸ்வரி சராச்சந்தன் அவங்க சென்னையில் இருக்காங்க. மகன் காலேஜில் மேல்மருவத்தூர் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க, கோவாக்கு டூர் போயிட்டு இருக்கிறதுல என்ன பண்ணால் வேனில் முன்னால் இருக்கிறதுல சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக கதவு திறந்து கீழே விழுந்து மண்டையில் அடித்து கால் வழியாக ரத்தம் வந்து கோமாக்கு போயிட்டான். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருந்தாருன்னா கன்னியாகுமரியில் மாயமா சமாஜத்தில் மாயமா ஜெயந்தி விழாவில் இருந்துக்கிட்டு இருந்தார். எனக்கு அப்போ என் சின்ன பையன் கற்பக்கனி கை குழந்தை, இவருக்கு ஃபோன் போட்டு சொல்லி இவர் அப்படியே எப்படின்னு பதறி அடித்து எங்கிட்டு ஓடாமல் சாமி பாதத்தில் போய் விழ சாமி வந்து கண்டிப்பாக அவன் நல்லா இருப்பான் சிரஞ்சீவி கண்ணன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க. 3 மாதம் அவன் கோவாவில் வந்து ஜெஸ்லோக் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மதிவான மயில்வாகனன் கூட போய் எங்கள் வீட்டுக்காரர் போய் எங்கள் அண்ணிக்கும் அண்ணாச்சிக்கும் ஆதரவாக இருந்து அந்த ஜெஸ்லோக்கில் வந்து உனக்கு எப்போ வந்து கான்சியஸ் வரும்னு தெரியாமல் இருக்கிறதுல சாமி ஒரு இவர் டேபிள் பழத்தை கொடுத்து இதை எப்படியாவது ஃப்ரெஷ்ஷாக வச்சிருந்து பத்திரமாக வச்சிருந்து நீ கொண்டு போய் கண்ணனுக்கு டாக்டர்கிட்ட கேட்டு கொடுக்கலான்னு சொன்னால் இதை பிரசாதமாக கொடு அப்படின்னு சொன்னப்ப இவர் போயிருக்கிற நேரம் அவனுக்கு கான்சியஸ் வந்ததும் அந்த ஆப்பிளை சாப்பிட்டதும் அவன் நார்மல் ஆகி இன்னைக்கு வரைக்கும் பகவானுக்கு கைங்கரியும் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக அவனுக்கும் கல்யாணம் ஆகி அவனுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்து இன்னைக்கு பகவானுடைய அருளினால அவன் வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படின்னா அதுதான் சத்தியம். அது வந்து பகவான் எங்கள் குடும்பத்துக்கு போட்ட பிச்சை. ஏற்பட்ட பாக்கியங்கள்லாம் நிறைய பகவானை பேசணும் பேசணும் பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். இருந்தாலும் முடிவாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். 2001 பகவான் சித்தியானந்த பிப்ரவரியில் 2000 நாங்கள் தபோவனம் போயிட்டு திருவண்ணாமலை December 2 பகவான் ஜெயந்தி பகவான் ஆசிரமம் இதுலெல்லாம் ஹாஸ்பிட்டலெல்லாம் இருந்துட்டு ஆசிரமம் வந்து அங்கே பகவானுடைய ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்காங்க பக்தர்கள்லாம் ஒன்று கூடி. அப்போ December 2 மினி குரூப் அவ்வளவும் வந்து இருக்காங்க. பல பல சத்சங்க நிகழ்ச்சிகள் பகவானுடைய ஜெயந்தியை ஒட்டி நாங்கள் வந்து பகவானை வந்து தள்ளி நின்று நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ லீ குரூப்பில் வந்து சாமி வந்து 2 லேடிஸை கூப்பிட்டு குருச்சரணம் குருச்சரணம் யோகிராம் சுரத்மா குருச்சரணம் அப்படின்னு சொல்லி அந்த நாமாவளியை பாடி 2 லேடிஸை லீ குரூப்பில் உள்ள 2 லேடிஸை ஆட சொல்கிறாங்க. ஆட சொல்லி முடித்தோடனே அவங்கள வந்து பிளஸ் பண்ணி உட்கார்ந்தோடனே சாமி வந்து தேவர் மாட்டே ரொம்ப சொல்கிறாங்க, இவங்க ஆடின மாதிரியே நம்ம பக்தர்கள் யாராவது 2 பேர் வந்து முன்னால் ஆடணுமா அப்படின்னு சொன்னோடனே ஏற்கனவே நான் ஆட்டம் போட்டுக்கிட்டே விட்டல்தாஸ் மகாராஜ் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய சச்சங்கம் எல்லா இடம் தபோனத்தில் எல்லாத்துலேயுமே எப்போ பார்த்தாலும் கோஷியோடு சேர்ந்து கோவிந்தா குதிக்கிறதால பிள்ளைகள்லாம் எப்போ பார்த்தாலும் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கோம். இப்படி சொன்னோன்னே எவ்வளோ கூட்டம் இருக்குது எழுந்திரிச்சு போக என்னன்னு என் அண்ணன் முன்னால் உட்காந்துருக்கு கிருபாரமூர்த்தி 2 லைன் தான் அது திரும்பி பின்னால் போகிறது. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி ஒரு ஆட்டம் போடுவாங்க, மானா அவமான லஜையை விட்டு கஜையை கட்டு அப்படிம்பாங்க. அம்மா எழுந்திரிச்சு குடு 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 முன்னால் ஓடிட்டேன். ஓடி ஆட்டம் பாட்டம் வரை கொண்டாட குருச்சரணம் குருச்சரணம் யோகிராம் சுரக்குமார் குருச்சரணம்னு சாமி போதும் சிரிச்சி 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 போதும் 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 சொல்ற வரைக்கும் ஆடி உடனே முடிச்சோன்னு ஸ்டேஜ் கூப்பிட்டாங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாங்க. வீல் சேர்ல தான் உட்காந்துருக்காங்க அதிர்ஷ்டான இருக்கிற இடத்துல சுவாமி வாசுகி ஜெயராஜ் அப்படின்னு. அப்புறம் வேற ஆர் யூ கமிங் கொஞ்சம் சிவகாசி சாமி அனுப்பின ஊர்ல எங்கள் அம்மா சிட்டி சிட்டின்னு சென்னையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சாமி மென்னியை பிடிச்சி பிடிச்சி தள்ளி சிவகாசிக்கு அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து இப்போ வேற ஆர் யூ கமிங் சிவகாசி வாட் இஸ் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு ராஜமாணி சிரி சிரி சிரிச்சு கையில் நம்ப மாட்டேன் கை கொள்ளாத அளவு மாதுளம்பழம் கொடுத்து அதை கொடுத்து பிரசாதமாக கொடுத்தாங்க. இதுதான் சுவாமி வந்து நான் சூழ உடம்போட கடைசியாக தரிசனம் பண்ண மாட்டேன். சிவகாசி ஊர் வந்துட்டு எப்படி வாழ்க்கையை நடத்தேன்னு தகச்சு போயிருந்த நேரம் இங்கே சந்திரபிரகாச சங்கம் வந்து 81 சுவாமியுடைய ஜெயந்தியை நடத்திட்டு இருந்தாங்க. சுவாமி 81 சொல்லிட்டாங்க சென்னையில் இருந்தாலும் சிவகாசி போய் தான் ஜெயந்தியை நீ அட்டன் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் இவருக்கும் உத்தரவு. அப்போயே கிரிராஜ அசோகன் அத்தையிட விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் போகணும் உத்தரவு. அதிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை தவறாமல் கடைப்பிடிச்சி ஜெயந்தி விழாவில் கலந்து பாக்கியத்தை அனுபவிச்சுட்டு வரோம். எப்படி நேரத்தை போக்க எப்படி நேரத்தை போக்கேன்னு சொன்ன நேரத்தில் இங்கே வந்து உமா சுரேந்திரங்கிறவங்க அப்பாவுடைய ஸ்ட்ராங் டிவோட்டி எங்கள் சொந்தக்காரங்க சாத்துவ பெரியமான அம்மாவுடைய சிஸ்டர் அவங்க தான் பக்திக்கு எடுத்துக்காட்டு குரு பக்தியை எங்களுக்கு ஊட்டி வளர்த்தவங்க. அவங்களுடைய மருமகள் உமா சுரேந்திரன் அவங்க அந்த காலத்திலேயே ஒரு சத்சங்கம் நடத்தி
குருவுடைய திருவுருவச்சலை குரு பாதுகி நிறைய மகாத்மா சிஷியன்னா விட்டுலதாஸ் மகாராஜ் குரு, நம்ம முரளிதர சத்குரு மகாராஜ், நம்ம யோகிராம் சுகத்மார் பாதுகை, குரு கிருஷ்ண பிரேமிய அண்ணா பாதுகை, அப்புறம் நயனா சுவாமி பாதுகை, இப்படி மகாத்மாக்களை கொண்டாடக்கூடிய அத்வைத பவனையும் கொண்டாடக்கூடிய ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. சந்திரபிரகாஷுடைய மெமோரியல் கிடைச்சிருக்கு. அது போக அருளாளகுமார் குருஜி முரளிதர சுவாமிகளால் ஏற்படுத்தப்பட்ட பஜனாசிரமம் கிடைச்சிருக்கு. அங்கே எப்போ பார்த்தாலும் சத்சங்கம் போதா குறைக்கு குருஜியினுடைய நாமத்வார் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று போய் போய் நாமத்தை சொல்லிட்டு நாமத்தை அள்ளிட்டு வாங்கிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இதெல்லாம் யாரால 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 போடப்பட்ட பிச்சைனா பகவானால போடப்பட்ட பிச்சை. இந்த நேரத்தில் நல்ல உள்ளங்கள் முதல்ல எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படியே சாமியே எழுதி கொடுத்துருக்காங்க. கல்யாணத்துக்கு போனோன்னா ஒரு பேப்பரில் ஜெயராஜ் வாசுகி ஜெய் ஜெய் ஜெயராஜ் வாசுகி வெரி ஹோலி கப்பல்னு எழுதி கொடுத்துருக்காங்க கல்யாணத்து அன்னைக்கு சாமியை தரிசனம் பண்ணதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு அனுமதி வழங்கி என்னை வந்து இந்த நல்ல வழிபாதையில் ரெண்டு பேரும் இணைஞ்சு அந்த சத் சங்கத்தை சத் வழியில் போகிறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்த இன்னைக்கு எங்களெல்லாம் வழிநடத்திருக்கிற இந்த மகாரணியின் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சத்குருநாத் மகாராஜிக்கும் என்னுடைய திருவடிகளுக்கும் என்னுடைய அனுபவி நமஸ்காரங்களையும் சொல்லிக்கொண்டு எங்கள் கிருபாரமூர்த்தி அண்ணன்னு நினைக்காமல் இருக்க முடியாது. அவங்களுக்கும் என்னுடைய நன்றிய நமஸ்காரத்தையும். ஏன்னா அந்த ஒரு வழியில் போயிட்டே இருக்கணும்னா அவங்கள மாதிரி இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். நமஸ்காரத்தை சொல்லிக்கொண்டு யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராய தெளிவு குருவின் மேனிகாண்டு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே என்று சொல்லி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சத்குருநாத் மகாராஜிகே ஜெய். நீங்க பாடுங்க. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சத்குரு பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் மகாராஜிகே ஜெய். சத்குரு முரளிதர சத்குரு மகாராஜிகே ஜெய். சத்குருதேவ ஞானானந்த ஞானானந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே யோகிராம் சுரத்குமரா ஜெய ஜெய குருராயா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே சித்திரிநாயகனே என் சிந்தையில் உறைபவனே முக்தியை கொடுப்பவனே மூஷிக வாகனனே எப்போதும் என்னை யாழும் ஞானானந்த சித்தி விநாயகனே ஞான கணேசா சரணம் சரணம்
சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞானபுரீஷா சரணம் சரணம் ஞானாம்பிகையே சரணம் சரணம் ஞான சத்குரு சரணம் சரணம் ஞான சத்குரு சரணம் சரணம் ஞானானந்தா சரணம் சரணம் ஓம் நமோ நாராயணாய 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 சிவாய என்ன கொண்டு மனமே அபாயம் அது அகல அவன் சாயம் நமக்கு இருக்க வேறு உபாயம் நமக்கு எதற்கு வேறு உபாயம் நமக்கு எதற்கு வேறு உபாயம் நமக்கு எதற்கு யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே சத்குரு யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கீ ஜெய் யோக சத்குரு ஸ்ரீராம சத்குரு யோகிராம் சுரத்குமார ஞான சத்குரு நாத சத்குரு ராம நாம சத்குரு ராம 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 சத்குரு நித்ய சத்குரு ஜோதி நேத்ர சத்குரு சித்த சத்குரு தெய்வ குழந்தை சத்குரு சித்த சத்குரு தெய்வ குழந்தை சத்குரு தெய்வ குழந்தை சத்குரு தெய்வ குழந்தை சத்குரு யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயம் யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குரு ராயா யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் சத்குரு யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கீ ஜெய் பிராப்த கர்ம புண்ணியத்தால் குருதேவனை கண்டு கொண்டேன் புண்ணியம் செய்து விட்டேன் யோகிராமனை அடையவே அன்னினால் ஆழ வந்த குருதேவ யோகிராமா அன்னினால் ஆழ வந்த யோகிராம சுரத்குமார குருதேவா சத்குருதேவா சத்குருதேவா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா சத்குரு யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கீ ஜெய் வேதம் நான்கும் புகழும் மெஞ்ஞானி வெண்ணிவார் அருளும் மெஞ்ஞானி யோகிராம சுரத குமாரா திருமடி சரணமடைந்தோ இன்னிசையா என்றும் உம்மை ஒற்றி புகழ்
பஜனை கேட்டால் நாளும் எம்மா பயமே இல்லை. வேதம் நான்கும் புகழும் மெய்யானி, வெளியவாறு அருளும் மெய்யானி, யோகி ராம சுரத குமாரா திருமடி சரணமடைந்தோ, திருமடி சரணமடைந்தோ, யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா, யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா, யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா. சத்குரு யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் பல கோடி செய்தேனோ நான், பொன்னிழல் குன்னையின் கீழ் என் குதிவை காண, பொன்னிழல் குன்னையின் கீழ் என் குருவை காண, புண்ணியம் பல கோடி செய்தேனோ. கண்ணிலே ஜோதி காட்டி கரமலரவையம் காட்டி, கண்ணிலே ஜோதி காட்டி கரமலரவையம் காட்டி, எண்ணில இன்பம் கூட்டி என்னையும் ஏற்றருள, கண்ணிலே ஜோதி காட்டி கரமலரவையம் காட்டி, எண்ணில இன்பம் கூட்டி என்னையும் ஏற்றருள, புண்ணியம் பல கோடி செய்தேனோ நான், பொன்னிழல் புன்னையின் கீழ் என் குருவை காண, புண்ணியம் பல கோடி செய்தேனோ. ஸ்ரீரம ஜய ராம ஜய ஜய ராம என்னும், ஸ்ரீரம ஜய ராம ஜய ஜய ராம என்னும், தாரக மந்திரமே உருவானதவை போகி, தை ஓங்கும் ராம் சூர குமாரதம் பொன்னடியில், தயை ஓங்கும் ராம் சூர குமாரதம் பொன்னடியில், சரணென்று வந்த உட தனியனையாட்கொள்ள, புண்ணியம் பல கோடி செய்தேனோ நான், பொன்னிழல் புன்னையின் கீழ் என் குருவை காண, புண்ணியம் பல கோடி செய்தேனோ. ஸ்ரீராம் ஜி ராம் ஜெய ராம் ஜி ராம், ஸ்ரீராம் ஜி ராம் ஜெய ராம் ஜி ராம், ஜெய ராம் ஜி ராம், யோகி ராம் ஜி ராம், ஜெய ராம் ஜி ராம். சத்குரு யோகி ராம் சுரத்குமார் மகாராஜிக்கு ஜெய். யோகி ராம சுரத குமாரா ராம்ஜி, யோகி ராம சுரத குமாரா ராம் ஜி, யோகி ராம சுரத குமாரா. சுவாமி ராம் தசருணிய தெய்வமே யோகி ராமா, சுவாமி ராமதாசர் அருணிய தெய்வமே யோகி ராமா, யோகி ராமா சூரத் குமாரா பல்லாண்டு பல்லாண்டு வாழி, யோகி ராம் சூரத் குமார் நீடி பல்லாண்டு பல்லாண்டு வாழி, யோகி ராம சூரத் குமாரா. எங்கள் வாழ்வு பாதையில் தொடர்ந்து வரும் தெய்வமே, எங்கள் வாழ்வு பாதையில் தொடர்ந்து வரும் தெய்வமே, ஊட்டுவான மூதத்தை ஊரறியாரம்மா, ஊட்டுவான மூதத்தை ஊரறியாரம்மா, யோகி ராம சுரத குமாரா.
பித்தனம்மா, ஓயாமல் சிரிப்பானம்மா, ஒரு மனப்பித்தனம்மா, ஓயாமல் சிரிப்பானம்மா, மனநோயாகற்றும் குரு மருந்தானாரம்மா, மனநோயாகற்றும் குரு மருந்து ஆனாரம்மா. யோகி ரம சூரத குமாரா, விழிப்பாதையாலே விசிறி கொண்டே புகைப்பார், விழிப்பாதையாலே விசிறி கொண்டே புகைப்பார், சிரித்து கொண்டே புகைத்து மனமாயை போக்கடிக்கும், சிரித்து கொண்டே புகைத்து மனமாயையை போக்கும் யோகி ரம சுரத குமாரா. ராம்ஜி யோகி ரம சுரத குமாரா, யோகிரம சுரத குமாரா, யோகிராம சுரத குமாரா, ஜெயகுரு 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 ராயா, யோகிராம சுரத குமாரா, ஜெயகுரு 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 ராயா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, யோகிரம சுரத குமாரா. ராம்ஜி யோகி ரம சுரத குமாரா, ராம்ஜி யோகி ரம சுரத குமாரா, யோகி ராம் சுரத் குமார், யோகி ராம் சுரத் குமார், யோகி ராம் சுரத் குமார், ஜெய குரு ராயா, யோகி ராம் சுரத் குமார், யோகி ராம் சுரத் குமார், யோகி ராம் சுரத் குமார், ஜெய குரு ராயா. சத்குரு யோகி ராம் சுரத் குமார் மகாராஜ் கே ஜெய். பிறந்த நாளாம் இன்று ஒரு பிறந்த நாளாம், பிறவாத எங்கள் குரு பிறந்த நாளாம், பிறப்பருக்கும் மறைநாதன் பிறந்த நாளாம், இறப்பில்லாதவராஜன் பிறந்த நாளாம், நம் இறப்பில்லாதவராஜன் பிறந்த நாளாம், திருநாளாம் இன்று ஒரு திருநாளாம், திருவானருளாளன் பிறந்த நாளாம், திருவிற்கும் நாயகனான் இவன் உதித்த இந்த திருநாள் செய்த தவம் மிகவும், வரமேற்பல அருளி வரும் பெருநாதனை சிரம் தாழ்த்தி வரங்கள் எல்லாம் பெற்றும் நன்று, பரமபதம் அழித்து வரும் யோகி ராமா, பரமபதம் அழித்து வரும் யோகி ராமா, சூரத் குமார் வாழ்க என்று வாழ்த்துகின்றோம், ராம்ஜியை சூரத் குமார் வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். பிறந்த நாளாம் இன்று ஒரு பிறந்த நாளாம், பிறவாத எங்கள் குரு பிறந்த நாளாம், பிறப்பருக்கும் மறைநாதன் பிறந்த நாளாம், இறப்பில்லாதவராஜன் பிறந்த நாளாம், நம் இறப்பில்லாதவராஜன் பிறந்த நாளாம், யோகி ராம சுரக்குமார சத்குரு தேவனி பிறந்த நாள் பிறந்த நாள் பிறந்த நாள் உற்சவமே, யாவரும் சுந்தரமாக மங்களம் பாடுவோம், யாவரும் சுந்தரமாக மங்களம் பாடுவோம். சகு பகவான் ஸ்ரீ யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் கீ ஜெய். அனுகிரகம் புரிந்த உந்தன் கருணையை, அனுகிரகம் புரிந்த உந்தன் கருணையை என்றென்றும் மறவோம் யோகி ரமா, என்றென்றும் மறவோம் யோகி ரமா. உனை அன்றி எனக்கொரு தெய்வமும் இல்லை, உனை அன்றி எனக்கொரு தெய்வமும் இல்லை, சத்குரு யோகி ரமா சுரக்குமாரா, சத்குரு யோகி ரமா ஜெய். யோகி சுரத் குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா, யோகி ராம சுரத் குமாரா ஜெய குரு ஜெய குரு ராயா, யோகி ராம
சுரத் குமார ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா யோகி ராமா சுரத் குமார ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத் குமார ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா யோகி ராம சுரத் குமார ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா யோகி ராம சுரத் குமார ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு सद्गुरु योगी राम सुरत कुमार महाराज की जय। अन्वारं नैनान अलंकारं सेवेन अहकनाल गानेनो अन्वारं नैनान अलंकारं सेवेन अहकनाल गानेनो पंडान मनदिल பரபடிப்பை நாட்டிய அன்பான மனதில் பரபடிப்பை நாட்டிய பக்தி பரவ சமாகி பாமாலை சூட்டிய பக்தி பரவ சமாகி பாமாலை சூட்டிய அன்பாரம்மை நான் அலங்காரம் செய்தேன் என்ன கண்ணால் காணேனோ அந்த கரணங்களை அணிமணியாகி அந்த கரணங்களை அணிமணியாகி ஆயிர நாமத்தால் அர்ச்சனை செய்வித்து ஆயிர நாமத்தால் அர்ச்சனை செய்வித்து பந்தத்தொன் தமிழால் சிந்தையை நீ வேதித்து பந்தத்தொன் தமிழால் சிந்தையை நீ வேதித்து யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார அன்பாரம்மை நான் அலங்காரம் செய்தேன் அகக்கண்ணால் காணேனோ யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார ஜெய குருதாயா யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார ஜெய குரு யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருநாயம் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருநாயம் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருநாயம் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருநாயம் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருநாயம் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருநாயம் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருநாயம் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருநாயம் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருநாயம் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருநாயம் சத்குரு யோகி ராம் சுரத் குமார் மகாராஜ் கீ ஜெய் சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுதுதானே நானே நிம்மதி அடைந்தே உலகை மறந்தே ஆனந்தம் தானதே சகுரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுது தானே நானே நிம்மதி அடைந்தே உலகை மறந்தே ஆனந்தம் தானதே குருவின் மலரடியே என்றும் என் கண்ணால் பார்த்துகின்றேன் குருவின் மலரடியே என்றும் என் கண்ணால் பார்த்துகின்றேன் மற்றெல்லாம் மாயை பொய்யனும் கனவில் கண்ட பொருள் நினைத்தேன் அதனால் நிம்மதியடைந்தேன் உலகை மறந்தேன் ஆனந்த பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுதுதானே நானே நிம்மதியடைந்தே உலகை மறந்தே ஆனந்தம் தானே பிறப்பிறப்பா
பவமெனும் கடலில் ஜலம் முழுதும் வற்றி போச்சு. பிறப்பா பவமெனும் கடலில் ஜலம் முழுதும் வற்றி போச்சு. அதை தாண்ட உபாயம் தேடும் கவலை என்னை விட்டு போச்சு. பவக்கதல் தாண்ட உபாயம் தேடும் கவலை என்னை விட்டு போச்சு. அதனால் நிம்மதி அடைந்தேன் உலகை மறந்தேன் ஆனந்தம் தான் அடைந்தேனா. சத்குரு பாதுகை குஞ்சலம் என்னை பட்ட பொழுது தானே நானே நிம்மதி அடைந்தேன் உலகை மறந்தேன் ஆனந்தம் தான். மல்லையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை நாம். மல்லையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை நாம். ஹரணமயடையவே அவன் என் பார்வை உட்புறமாக்கிவிட்டான். அரணமயடையவே அவன் என் பார்வை அதனால் நிம்மதி அடைந்தேன் உலகை மறந்தேன் ஆனந்தம் தான் அடைந்தேனா. சத்குரு பாரு குஞ்சலம் என்னே பட்ட பொழுது தானே நானே நிம்மதி அடைந்தேன் உலகை மறந்தேன் ஆனந்தம் தான் அடைந்தேன் நானே ஆனந்தம் தான். அப்பார மகிமா ஹோ அதி அதி அப்பார மகிமா ஹோ. அப்பார மகிமா குரு கடாட்சம் அப்பார மகிமா ஹோ அதி அதி அப்பார மகிமா ஹோ. அப்பார அதி அப்பார அதி அதி அப்பார மகிமா ஹோ அதி அதி அப்பார மகிமா ஹோ. அப்பார மகிமா குரு கடாட்சம் அப்பார மகிமா ஹோ அதி அதி அபார மகிமாவோ. அழுந்தோறும் வணைக்கும் மண்ணை என் குருநாதன் விழுந்தோறும் எடுக்கும் அப்பன். தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் குருநாதன் எடுப்போக்கெல்லாம் குழந்தை என் குருநாதன் எடுப்போக்கெல்லாம் குழந்தை. அபார அதி அபார அதி அதி அபார மகிமாவோ அதி அதி அபார மகிமாவோ. அபார மகிமா கிருபா கடாட்சம் அபார மகிமாவோ அதி அதி அபார மகிமாவோ அதி அதி அபார மகிமாவோ அதி அதி அபார மகிமாவோ. சத்குரு யோகிராம் சுரத்குமார் மகாராஜிக்கு ஜெய். ஆனந்தம் வந்து மோதுதே யோகிராம் சத்சங்கத்திற்குள் வந்த போதிலே. ஆனந்தம் வந்து மோதுதே யோகிராம் சத்சங்கத்திற்குள் வந்த போதிலே. ஆனந்தம் பெருகுதே ஆடமனம் விளையுதே. ஆனந்தம் பெருகுதே ஆடமனம் விளையுதே யோகிராம் சுரத்குமார் என்ற போதிலே. யோகிராம் சுரத்குமார் என்ற போதிலே ஆனந்தம் வந்து மோதுதே. யோகிராம் சத்சங்கத்திற்குள் வந்த போதிலே. காலமெல்லாம் காக்கும் தெய்வமே தனி உன்னை காட்டும் கடவுள் மைந்தனே. நாம ஜபம் பாடுவோம் பரவசமாயாடுவோம். நாம ஜபம் பாடுவோம் பரவசமாயாடுவோம் நாளும் 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 இன்பமே. ஆனந்தம் வந்து மோதுதே யோகிராம் சத்சங்கத்திற்குள் வந்த போதிலே. பாராள வந்த பகவனே எங்கள் யோகிராம் சுரத்குமாரரே. உந்தன் பாதமல தேடி வருவோம் எங்கள் யோகிராம் சுரத்குமாரரே. நாம வேள்வி வளர்ப்போம் ஞானத்தையே மாற்றுவோம். நாம வேள்வி வளர்ப்போம் ஞானத்தையே மாற்றுவோம். சத்தியம் 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 சத்தியமே
நாமவேகி வளர்ப்போம் ஞாலத்தையே மாற்றுவோம் சத்தியம் 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 சத்தியமே ஆனந்தம் வந்து மோதுதே யோகிராம் சத்சங்கத்திற்குள் வந்த போதிலே ராம 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 ராம் 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 யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயம் ராம 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 ராம் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராய உலகெல்லாம் முழங்க வேண்டும் யோகிராம் சுரத்குமார் நாடெல்லாம் முழங்க வேண்டும் யோகிராம் சுரத்குமார் ஊரெல்லாம் முழங்க வேண்டும் யோகிராம் சுரத்குமார் தெருவெல்லாம் முழங்க வேண்டும் யோகிராம் சுரத்குமார் வீடெல்லாம் முழங்க வேண்டும் யோகிராம் சுரத்குமார் வாயெல்லாம் முழங்க வேண்டும் யோகிராம் சுரத்குமார் நாவெல்லாம் முழங்க வேண்டும் யோகிராம் சுரத்குமார் மனமெல்லாம் நிறைய வேண்டும் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் சத்குரு யோகிராம் சுரத்குமார் மகராஜ் கி ஜெய் சாதுக்கள் சங்கத்தை மன்னமே கஞ்சம் அடைந்திடுவாய் சாது சங்கத்தில் அல்லால் மற்றொன்றில் சாந்தி வராதறிவாய் பிள்ளைகள் போல்களை பாசித்த மற்ற பித்தரை போல் சிரிப்பார் என்றும் பிள்ளை மனத்தினராம் அவர்கள் வீடு வணங்கிடுவாய் சிந்தனை சேர்க்கை நின்றி அவர் பல சித்துக்கள் செய்திடுவார் மந்திர வேல்மயமாமினியர் வாழ்த்தி வணங்கிடுவோம் வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விளங்கிடுவார் ஆர்வல் தூண்டின் முன் பருவார் அவர் பல தொட்டு வணங்கிடுவோம் சாதுக்கள் சங்கத்தையே மன்னமே தஞ்சம் அடைந்திடுவார் சாது சங்கத்தில் அல்லால் மற்றொன்று சாந்தி வராதறிவாவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராமோ ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராமோ ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராமோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராமோம் 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 சத்குரு யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கீ ஜெய் ஜெய் குரு ஜெய் குரு ஜெய் குரு போற்றி யோகிராம் சுரத்குமார குரு போற்றி அண்ணாமலை அண்ணலே போற்றி உண்ணாமலை பெற்ற உத்தமா போற்றி ஜெய் குரு ஜெய் குரு ஜெய் குரு போற்றி யோகிராம் சுரத்குமார குரு போற்றி வேத நெறி உன்னிட விரும்பினாய் போற்றி வேதத்தை காக்க மனம் கொண்டவா போற்றி ஜெய் குரு ஜெய் குரு ஜெய் குரு போற்றி யோகிராம் சுரத்குமார குரு போற்றி வையகம் வாழ வந்தவா போற்றி வையகம் உன்னை வணங்கிடும் போற்றி ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு போற்றி யோகிராம் சூரத்குமார குரு போற்றி யோகிராம் சூரத்குமார குரு போற்றி யோகிராம் சூரத்குமார குரு போற்றி ஆஞ்சனேய ஆஞ்சனேய ராம் வீர ஆஞ்சனேய ஆஞ்சனேய ராம் ஆஞ்சனேய ஆஞ்சனேய ராம் வீர ஆஞ்சனேய ஆஞ்சனேய ராம் ஆஞ்சனேய 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 ராம் வீர ஆஞ்சனேய ஆஞ்சனேய ராம் வீர ஆஞ்சனேய ஆஞ்சனேய ராம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வழிய வழியவே யோகிராம் சூரக்குமார்
யோகிரம் சூரக்குமார், யோகிரம் சூரக்குமார், நீவே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே. யோகிரம் சூரக்குமார் ஜெய குரு ராயா, யோகிரம் சூரக்குமார ஜெய குரு ராயா, யோகிரம் சூரக்குமார் ஜெய குரு ராயா, யோகிரம் சூரக்குமார் ஜெய குரு ராயா, யோகிரம் சூரக்குமார ஜெய.